முதல்ல என்றதுனால எனக்கு டைம் கொஞ்சம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். அரங்கில் உள்ள ஒவ்வொருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். என் முதல் சுரம் ரிஷிராஜா அவர்கள் தயாரித்து இயக்கிய வசூல். இரண்டாம் சுரம் சோலைராஜா அவர்கள் தயாரித்து இயக்கிய நீயும் நானும். என் மூன்றாம் சுரம் யுரேகா இயக்கிய ஜெய்வன் தயாரித்த காட்டுப்பழி காட்டு பேச இந்த காளி. நான்காம் ஸ்வரம் ஸ்பாட். ஐந்தாம் ஸ்வரம் மாற்றம். ஆறாம் ஸ்வரம் பாட்டி சொல்லி தட்டது. ஏழாம் ஸ்வரமான கவுண்டுபாளையம். இந்த ஏழாவது ஸ்வரத்தை வெற்றிகரமாக கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு கடமை நம்ம எல்லோருக்குமே உண்டு. தவறான பாதையில் கண்மூடித்தனமாக செல்லவிருக்கும் இளைஞர்களுக்கான படம் இல்லை, இது ஒரு பாடம். அண்ணன் ரஞ்சித் அவர்களின் ஒவ்வொரு வசனமும் செதுக்கல்கள், சிந்தனையை தூண்டுபவைகள். அவருடைய திரை அனுபவத்தை பார்க்கும்போது நான் மிகச்சிறியவன் என்றாலும் மிகுந்த தன்மையுடனும் செல்லமாகவும் என்னிடம் வேலை வாங்கினார். கிட்டத்தட்ட 200 படங்களுக்கு மேல் நான் திரு பரத்வாஜ் அவர்களுக்கு உதவியாளனாகவும் கீபோர்டு வாசித்தும் உள்ளேன். சுமார் 100 படங்களுக்கு மேல் எஸ் ஏ ராஜ்குமார் சார் அவர்களுக்கு பணியாற்றி உள்ளேன். எதற்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, இவை எல்லாவற்றிலும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் இந்த படத்திற்கு நான் பணியாற்றியதில் உண்டு. தற்போது பாடிக்கொண்டிருக்கும் பலரை நான் திரையில் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். முதல் முதலில் திரையில் என் குரலை கொண்டு வந்த பெருமை அண்ணனையே சாரும். நீங்கள் பார்த்த பாடல்கள் என்னுடைய குரலில் வந்தவை. நான் கண் கலங்கி இங்கே அமர்ந்திருந்தது பலருக்கு தெரியாது. இதை நான் கடந்து வர கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆயின. 500 படங்களுக்கு மேல் நான் பணியாற்றிய பிறகு என்னுடைய குரல் முதல் முறையாக திரையில் கண்டுகளித்ததை மிகவும் பெருமையாகவும் என்னுடைய மனமார்ந்த உளமான்ற நன்றியை அண்ணனுக்கு இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். பல பாடல்களை பாட வைத்தோம். இல்லை கண்மணி, உங்கள் வாய்ஸ் தான் எனக்கு இதுக்கு ஆப்டாக இருக்குது, எனக்கு எதுவுமே ரீப்ளேஸ் பண்ணி என்னால் யோசிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு, இதில் கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் சாங் நீங்கள் பார்த்தது, அப்புறம் ஒரு 3 பிட் சாங் இருக்குது, எல்லாமே என்னுடைய வாய்ஸில் ஒலித்தவை. இது ரொம்ப நன்றி. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அடுத்து பாடல் வரிகளை பொறுத்தவரையில் அவர் சொன்னார், யாராவது திட்டுவாங்களா என்னன்ட்டு. நிச்சயமாக திட்ட மாட்டாங்க. மிக பிரமாதமாக எழுதியிருந்தார். இதில் நீங்கள் பார்த்த அந்த சரணத்தினுடைய ஃப்ரேஸ் வந்து ஒரு பிரெத்லெஸ்ஸாக நான் ஸ்டாப்பாக அந்த சரணம் பண்ணியிருந்தேன். ஒரு 32 பாஸுக்கு நான் ஸ்டாப்பாக பாடணும். ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு அந்த டியூன் தான் அது. அதுக்கு மிக அற்புதமாக எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அவ்வளோ ஸ்மூத்தாக லிரிக்ஸ் எழுதினார். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. செந்தமிழன் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிகைப்படுத்தி சொல்லவில்லை, அண்ணனை எல்லோருக்குமே பிடிக்கும், எல்லா குடும்பங்களுக்கும் பிடிக்கும், எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் பிடிக்கும். அதனால் வந்து நிச்சயமாக இந்த படத்தில் அண்ணனை பார்க்க விரும்புவாங்க. இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக, ஒரு குடும்ப படமாக, குடும்பத்தோடு சென்று பார்க்க வேண்டிய ஒரு படமாக அமையும். கதையும் அப்படிதான். இன்று உள்ள சமுதாயத்தில் உள்ள ஒரு முக்கிய பிரச்சனையை மையமாக வைத்து, ஒரு காதல் மேட்ரை ஒரு மையமாக வைத்து ஒரு லாஜிக்கான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. தன்னுடைய கேரக்டருக்கு எந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கணும், தன்னுடைய அப்பியரன்ஸுக்கு, தன்னுடைய இமேஜுக்குன்றதை மிக உணர்ந்து மிக தத்ரூபமாக அந்த கேரக்டர் கொண்டு போய் நல்லபடியாக பண்ணியிருப்பார். அதனால் இந்த படம் மாபெரும் வெற்றியடைய உங்கள் அனைவரின் வாழ்த்தையும் வேண்டி விரும்பி வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம். இசை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து கவுண்டம்பாளையம் திரைப்படத்தின் இன்னொரு நாயகனான அனீஸ் அவர்களை பேச அழைக்கிறோம். ஹாய், ஃபஸ்ட்டு இறைவனுக்கு வணக்கம். அண்ட் என்னோடய தந்தை, என்னோடய தாய், என்னோடய குடும்பத்தினர் எல்லாருக்குமே நன்றி. ஃபஸ்ட்டு பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கு,
ரொம்ப நன்றி. பிகாஸ் ஒரு படத்தை வந்து எவ்வளோ பெரிய வெற்றி படமாக கொண்டு போகணும் அப்படிங்கிற சக்தி வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது போய் சேரும் அப்படின்னு நம்புகிறேன் நான். அந்த ஃபஸ்ட் உங்களுக்கு தேங்க்யூ சொல்கிறேன். கவுண்டம்பாளையம், இது வந்து ஆக்சுவலி எமோஷன். இது எனக்கு என்ன, ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு ஒரு டான்ஸராக இருந்தேன் நான், ஒரு கொரியோகிராஃபரான. அந்த கொரியோகிராஃபரை வந்து என்ன இன்னொரு நாயகனாக்குன ஒரு இது வந்து ரஞ்சித் சார், ரொம்ப 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 நன்றி சார். பிகாஸ் இங்கே ஒரு இவ்வளோ லெஜெண்ட்ஸ் இருக்காங்க, இவங்க முன்னாடி நிற்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறேன் நான். ஸோ இந்த கவுண்டம்பாளையம் படத்தில் வந்து நிறையா அனுபவங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து சாகுல் சார், சாகுல் சார் டேடி ஆக்சுவலி அப்படி தான் கூப்பிடுவேன் வரேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து முதல் எனக்கு வாய்ப்பு தேடி தந்தது பார்த்தீங்கன்னா அவர் தான். ஒரு டைம் என் வீட்டுக்கு வந்தார் இவர், எனக்கு அப்பா கிடையாது. ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, அனிஷ் உனக்கு அப்பா இல்லை பட் ஒரு அப்பா ஸ்தானத்திலிருந்து உன்னை நல்ல ஒரு இடத்துக்கு நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபஸ்ட்டு அவர் தான் ஊக்கம் கொடுத்து எனக்கு ஒரு இதுவாக எனக்கு வழிகட்டினார். ஸோ தேங்க்யூ சாவல் சார், டேடி. அண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடியூசர் சார், அப்பா அண்ட் எஸ்பிஎஸ் சார். பிகாஸ் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய புதுமுகங்கள், எங்களை மாதிரி நிறைய புதுமுகங்கள் தான் இருக்காங்க நிறையா. ஸோ அதை அக்செப்ட் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய மனசு வேணும். ஸோ அந்த மனசு வச்சு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து, ஆக்சுவலி லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டீங்களான்னு கேட்பாரு, நாங்கள் சாப்பிட்டோம் சார், நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் சாப்பிட்டாலே என் வயிறு நிறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிற மனசு அவங்களுக்கு. ஸோ வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் ரெண்டு பேருக்குமே. அண்டு நம்ம ஹீரோயின் மேடம், ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு சீனே ஒரு சூப்பர் சீனாக கொடுத்தாரு சார், ரொம்ப பயந்து தான் நடித்தேன். அப்புறம் நிறையா சீன் வந்து நான் கைப்பிடிக்கிற மாதிரிலாம் சீன் வரும். ஸோ செகண்ட் ஷெடியூல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டிக்காக நெயில்ஸ்லாம் கூட அப்படியே வளர்த்திருப்பேன் நான், அது கரெக்டாக அதே மாதிரி ஃபாலோ பண்ணியிருப்பேன். அவங்கள கை பிடிச்சி கூட்டு அந்த இழுக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கை அச்சில் பார்த்து பிளட்லாம் வந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், கையெல்லாம் அடிப்படுதுன்னுப்போ, இல்லை இல்லை பரவாயில்ல, உங்களுக்கு எப்படி வருதோ நீங்கள் அப்படியே பண்ணுங்க, பிகாஸ் இந்த படத்தில் நம்ம எல்லாருமே ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்த நம்ம ஹீரோயின் மேடம் நேஹா, அவங்க ஆல்ஃபியா, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்டு நம்ம சினிமாட்டோகிராஃபர் சார் பாபு சார், அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஊக்கம் கொடுத்து எனக்கு ஒவ்வொரு சீன்லேயுமே வந்து எப்படி நடிக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லிக் கொடுப்பாரு. நான் ஏதாவது கம்மியாக பண்ணிட்டேன் அப்படின்னா தலை அப்படியே குமிஞ்சிருவார், அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டு அவருக்கு சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சார்கிட்ட அடம் பிடிச்சி ரீடேக்லாம் வாங்கி நடிப்பேன். அண்டு செந்தமன் சார், அவரை பற்றி சொல்லி ஆகணும். பிகாஸ் ஒரு புது ஆர்டிஸ்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து அவ்வளோ மரியாதையும் கொடுத்து எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் செந்தமிழன் சார்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஸோ ஒவ்வொரு டைலாக்கும் சொல்லிக் கொடுக்குறதா அழகாக முத்து மாதிரி அழகாக சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ அந்த வகையில் வந்து செந்தமிழன் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சார். அண்டு வெங்கட் சார் ஆல்சோ, வெங்கட் சார் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் இயரில் ஃபுல்லாக எனக்கு அவர் தான் வந்து எல்லாமே டீச் பண்ணதெல்லாம் பண்ணார். அண்டு என்னோடய மேனேஜர் விஜய் சார் ஆகட்டும், எல்லாருக்குமே. அண்டு மெயினாக நம்ம துரை மகேஷ், ஐயோ வெகுளியான ஒரு ஆள், ரொம்ப சந்தோஷம் கூட நடிச்சல கிரி அண்ணா வந்து இந்த யூனிட்டு டோட்டல் யூனிட்டே எனக்கு அவ்வளோ ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு சின்ன ஒரு அடிபட்டுச்சு, அந்த அடிபட்டதப்போ கூட என்னை அவ்வளோ அழகாக பார்த்து என்னை அழகாக வீடு போய் சேர்த்துனது வந்து அவர் தான். அண்டு கடைசியாக வந்து ரஞ்சித் சார், ஆக்சுவலி ஒரு கோயில் கட்டி அதில் தேருக்கு மேலே ஒரு சாமி மாதிரி உட்கார வச்சு பார்த்தாலும் எனக்கு வந்து அவரை வந்து இது ஆகாது. ஏன்னா அவ்வளோ மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்து இவ்வளோ தூரம் எனக்கு கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு விஷயம் அவர் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது, ரொம்ப நன்றி. அண்டு முடிச்சுக்கிறேன், தேங்க்யூ ஸோ மச் ஆல். இந்த படம் வெற்றி படமாக ஆகிறதுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல படம், நல்ல சூப்பர் கதைக்களமாக அமைஞ்சிருக்கு, நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ரஞ்சித் சார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆல்ஃபியா. ஆக்சுவலி ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் டே. இப்போ இது நடக்குது, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது என்னோடய ஃபர்ஸ்ட் படம். ஸோ இது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் எனக்கு. ஸோ இந்த மூமெண்ட்டில் நான் சிலரை தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரஞ்சித் சார், எனக்கு எம் மேலே இந்த கான்ஃபிடன்ஸ் விட அவருக்கு தான் அதிகமாக இருந்தது. ஸோ என்னை முழுக்க முழுக்க ட்ரஸ்ட் பண்ணி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நெக்ஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் சுப்ரமணியம் சார் அண்ட் எஸ்பிஎஸ் சார், ரொம்ப சப்போர்ட்டிவ் சீரியஸாக சொல்லணும்னா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என் கூட நடித்த அனிஷ் கோ ஆக்டர், துரை சார்,
அப்புறம் அப்பா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் சினிமோட்டோகிராஃபர் பாபு சார், அப்புறம் கோ டைரக்டர் செந்தமிழ் சார், ஷாகுல் சார், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. அண்ட் வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் அண்ட் ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். மூவி ரிலீஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக தியேட்டர் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு மெசேஜ் உள்ள ஒரு படம், ஸோ ஃபேமிலியோடு போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த கவுண்டம்பாளையம் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவிற்கு தலைமையேற்று இங்கே தலைமையேற்று கொண்டிருக்கும் நம்ம இயக்குனர் நடிகர் அன்பு மாமா ரஞ்சித் மாமா அவர்களே, மற்றும் என்னுடன் என்னுடைய மாமா இன்னொரு தயாரிப்பாளர் வாத்தியார் சுப்பிரமணிய மாமா அவர்களே, இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள இயக்குனர் ஆர் உதயகுமார் அண்ணா அவர்களே, இயக்குனர் பேரரசு அண்ணா அவர்களே, மாஸ்டர் கனல்கண்ணன் அண்ணா அவர்களே, இயக்குனர் பிரவீன்காந்தி அண்ணா அவர்களே, தயாரிப்பாளர் சவுந்தர் அவர்களே, தயாரிப்பாளர் விஜய் முரளி அவர்களே, தயாரிப்பாளர் தேனப்பன் அண்ணா அவர்களே, இயக்குனர் வேல்முருகன் அவர்களே, மறுமலர்ச்சி இயக்குனர் மறுமலர்ச்சி பாரதி அண்ணா அவர்களே, மற்றும் காதல் சுகுமார் அவர்களே, இந்த படத்தினிலே சிறப்பாக புதுமுகம் என்றாலும் நம்மளுடைய படத்திலே மிக சிறப்பாக நடித்து கொடுத்து பேரும் புகழும் வரும் காலத்தில் என்ன சொல்கிறதுங்க, இன்னொரு நயன்தாரா மாதிரி வரணுங்க. நேகா என்கின்ற அல்பியா அவர்களே, மற்றும் அனீஷ் இன்னொரு கதையின் இன்னொரு நாயகன் அனீஷ் அவர்களே, நம்முடைய வில்லன் துரை மகேஷ் அவர்களே, மற்றும் இசையமைப்பாளர் விஜய் சங்கர் அண்ணா அவர்களே, ஒளிப்பதிவாளர் பாபன் அவர்களே, எடிட்டர் நவீன் அவர்களே, இணை இயக்குனர் சிந்து நதிப்பு செந்தமன் அண்ணா அவர்களே, ஏன்னா அவர் தாங்க சிறப்பாக டயலாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியுற மாதிரி சொல்லி கொடுத்து நாங்கள் நமக்கு நான் முடியலாம் கூட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஊக்கம் கொடுத்து பண்ணுவருங்க, மிக சிறப்பாக நமக்கு பண்ணி கொடுத்தாருங்க. உதவி இயக்குனர் ராமமூர்த்தி அவர்களே, வெங்கட் அவர்களே, ரேடியோ ஜாக்கி சாரா இயக்குனர் துணை இயக்குனர் சாரா அவர்களே, நம்முடைய இந்த கவுண்டமலை திரைப்படத்திற்கு மிகவும் பக்கபலமாக இருந்து நம்மளை எல்லாம் வழிநடத்திய மேலாளர் ஷாகுல் அவர்களே, கலை இயக்குனர் பிரபா அவர்களே, பிஆர்ஓ வெங்கட் அவர்களே, மற்றும் திரைப்படத்தில் பணியாற்றிய தொழில்நுட்ப கலைஞர் மற்றும் திரைப்பட குழுவினர் மற்றும் இப்படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களும் மற்றும் எங்கள் உயிரின் மேலான ரஞ்சித் மாமா ரசிக பெருமக்களுக்கும் மற்றும் எங்களை எல்லாம் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பத்திரிகை நண்பராகிய உங்களையும் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த படம் பார்த்தீங்கன்னா நாடக காதல் பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு எல்லாம் பார்த்து தெரிஞ்சிருக்கோம், நாடக காதல் பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். அதாவது நாங்கள் காதலை எதிர்க்கலை, நாங்கள் காதல் எதிரி கிடையாது, நாடக காதல் பண்ணாதீங்க அது மட்டும் தான் சொல்கிறோம். லவ் பண்ணவங்களை நாடக காதல் பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரல, நாடக பர்பஸாக நாடக காதல் இது பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மெசேஜ். அதாவது குத்தமுள்ள நினைச்சா குறுகுறுக்கும், இந்த தப்புனா மட்டும்தான் கோபம் வரும். அது மாதிரி இந்த நாடக காதலை நம்ம தோல் எரிச்சு காட்டியிருக்கோம், வேற ஒன்றும் கிடையாது. அதாவது உண்மை காதல் என்னவென்றால், ஒரு ஏழை பெண் இருக்காங்கன்னா, ஒரு ஏழை பெண் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்கள காதலித்து அவங்க குடும்பத்தை முன்னேற்றணும், அவங்கள நம்ம கைகோத்து போகணும்னு சொல்லி யாராவது லவ் பண்ணுறவங்க பார்த்துருக்கீங்களா? ரொம்ப குறைவுங்க. அதனால தான் உண்மை காதல் பண்ணுங்கள். யார் பண்ணியிருக்காங்க அப்படி? யாருமே பண்ணலை. ஏதாவது ஒரு ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் இருக்குது, நம்ம போய் அந்த குடும்பத்தை நம்ம லவ் பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த குடும்பத்தை முன்னேற்றுவோன்னு யாருமே நீங்கள் கைகாட்டி சொல்லவே முடியாதுங்க, 100%-ல் 1% கூட கிடையாதுங்க. அது பார்த்திங்கன்னா அப்படி பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சினிமாவுக்கு வர காரணம் ஆர் உதயகுமார் சார் அண்ணன் தான். நமக்கு நாம் மேட்டுப்பாளையம் அண்ணா ஊர். எங்கள் மாமா எங்கள் தாய் மாமா வந்து ஆர் உதயகுமார் அண்ணாவோட டிரைவர் நண்பர், அண்ணாவோட நண்பர் எங்கள் தாய் மாமா.
நான் முத முத சென்னைக்கு வந்தது மாமா பார்க்க வரும்போது இவரை பார்ப்பேன் நான். அப்போ யஜமான் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, எங்கள் அண்ணனும் அதில் நடிச்சிருக்காருங்க, தெரியும் சுட்டி வேலுன்னு சொன்னால் தெரியும் அண்ணன், அண்ணனுக்கு தெரியும். அதனால் இந்த சினிமாவுக்கு விதை போட்டவர் நம்முடைய ஆரோக்கிய உதயகுமார் அண்ணா அவர்கள், அதுக்கு இந்த செடியை வளர்த்தவர் நம்ம உயிரும் மேலான எங்களுடைய என்னுடைய ரஞ்சித் மாமா அவர்கள். இந்த மரம் பல பேருக்கு நிழல் தருவதாக இன்னும் மேலும் வளர வேண்டும், உங்கள் அருளும் ஆசியும் எங்களுக்கு தேவை. ஆக அதாவது ஒரே ஒரு உதாரணம் தான் சொல்லி நான் முடிச்சுக்கிறேங்க. அதாவது ஆரோக்கிய குமார் அண்ணா வச்சுருப்பார் சின்ன கவுண்டர் காதலுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சுகன்யா வந்து மொய் விருந்து வச்சுருப்பாங்க, விஜயகாந்த் சார் வந்து உட்காந்து சாப்பிடுவார், எல்லோரும் பணம் வைப்பாங்க, அவர் தாலி வச்சுட்டு போவார். அதுதான் உண்மையான காதல். அதாவது என்னென்னா, அது காதலுக்கு உதாரணமாக சொல்கிறேன் நான், எல்லோரும் பணம் வைக்கும் போது இவர் தாலி வச்சுட்டு போவார், அந்த மாதிரி காதல் பண்ணணும்னு தான் நான் விருப்பப்படுறோம். அது மாதிரி எல்லோரும் இருந்து இந்த சமுதாயத்தை நல்வழிப்படுத்தி இந்த கவுண்டமலையும் திரைப்படம் மிக மிகப்பெரிய வெற்றி அடைய உங்களுடைய அருளும் ஆசியும் எங்களை எல்லாம் சென்றடைய வேண்டும். எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சின்ன விண்ணப்பம், ஆர்ட் டைரக்டர் பிரபாகரனை மேடைக்கு அழைக்கிறோம். அவர் வேலை பழு காரணமாக வெளியே சேர்ந்திருந்தார், மிகவும் சிறப்பாக இந்த படத்திலே பணியாற்றியவர். அவருக்கு அடுத்து பாசத்தாய் மூவிஸ் இன்னொரு தயாரிப்பாளரான சுப்பிரமணியம் அவர்களை பேச அழைக்கிறோம். நம்ம ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் சுருக்கமாக முடித்துக் கொள்ளுமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரிய என்னுடைய அனைத்து சினிமா சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் முதற்கு நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய சந்திப்பு நடந்தது டைரக்டர் மாப்பிள்ள ரஞ்சித்துடன். கதையை கேட்டேன், ரொம்ப அருமையாக இருந்தது. அப்போ நான் சிந்தித்தேன், இது நல்லபடியாக நாம் தேட்டருக்கு கொண்டு வரணும்னு நினச்சேன். நினச்ச காரியம் நடந்துடுச்சு, நல்லபடியாக நாம் கொண்டு வந்து சேர்த்திட்டோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை எங்களுடைய சொந்தங்கள் அனைவரும் இந்த படத்தை பார்த்து வெளி விளம்பரம் செய்து நல்லபடியாக வெற்றி படமாக செய்து தர வேண்டும் நான் கேட்டுக்கொண்டு என்னுடைய சிறியவரையும் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பிரபல திரைப்பட ஜாம்பவான்கள் அவர்கள் அறிஞருக்கும், படக்குழுவினர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு நான் சொல்லணும் இன்றைக்கி. ஏன்னா எத்தனை வருஷம் போராட்டம் அப்படின்னு எனக்கு தெரியும். நான் சென்னைக்கு வந்த புதுசில் ஒரு படம் பீஷ்மா அப்படிங்கிற ஒரு படம் வந்து காசி தியேட்டரில் பார்க்கும்போது, அந்த படத்தில் அவ்வளோ விஷயங்கள் எனக்கு வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஒரு நடிகர் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு படத்தை தயாரித்து இயக்கி அந்த படம் வந்து, அப்போ எனக்கு தெரியாது இந்த வியாபார விஷயங்கள்லாம், அது தோல்வி படமா அது வெற்றி படமா அப்படிங்கலாம் அப்போ கணிக்க தெரியாது. நல்லா இருக்குது இந்த படம் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் மெதுமெதுவாக சினிமாவை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சது எப்பேற்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய நாங்கள் பழக ஆரம்பித்தோம். எப்போ ஃபோன் வந்தாலும் ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஏதோ பழைய காதலி ஃபோனில் வர மாதிரியே இருக்கும் நமக்கு, அவ்வளோ ஜாலியாக பேச ஆரம்பிச்சிருவோம், மணிக்கணக்கில் பேசுவோம். அவருக்கு வந்து வெறுமனே திரைப்படங்களில் உள்ளவங்க மட்டும் அவருக்கு வந்து நண்பர்கள் கிடையாது, முகநூலில் நிறைய சோஷியல் மீடியாவில் லட்சக்கணக்கான ரசிகர்களை வந்து வச்சுருக்கிறவர். எங்கள் தங்கம் தான் சொல்லுவோம், அந்த தங்கங்கிற வார்த்தை எங்கே கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த தங்கத்திட்ட தான் அதை கற்றுக்கிட்டோம். சொல்லுங்கள் தங்கம் அப்படின்னோடனே அவ்வளோதான், பாதி உசுறு பிரிஞ்சு அங்கே போயிடும். ஒருத்தரை பார்த்த உடனே ஒரு சந்தோஷமும் உற்சாகமும் தொத்திக்கும் அப்படின்னா பேசும்போதும் பார்க்காத போவோம். சில பேர் வந்து ஏன்டா பார்த்தோன்ருக்கோம், சில பேர் எப்படா பார்ப்போன்ருக்கோம், அந்த எப்படா பார்ப்போம் எப்படா குரலை கேட்போம்னு இருக்க ஒரு ஆட்களில் நம்ம தங்கம் இருக்கார். அப்பேற்பட்ட தங்கம் நிச்சயமாக சமூக அக்கறையோடு ஒரு பொறுப்போட தான் ஒரு படத்தை எடுத்திருப்பார். இந்த படம் ஒரு தீவிரமான அரசியலையும் வன்மையாகவும் மென்மையாகவும் பேசியிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா உண்மையிலே சொல்லணும் அப்படி இருக்குது. அதாவது சமகாலத்தில் உள்ள சினிமாக்களையும் கொஞ்ச நாளைக்கு முன்னால் உள்ள சினிமாக்களையும் சேர்த்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வந்து ஒரு ஜென்ரேஷனை மாதிரி நிறைய, அதாவது கலைக்குன்னா இப்படி தான் ஒரு வடிவம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றி
என்னென்னமோ பண்ணிட்டாங்க. ஜனங்களுக்கே புரியலை இப்போது, இதுதான் அவர் நடிப்பாயோ, இதுதான் அப்படியானு அவங்களே குழம்பி போயிருக்கிற அளவுக்கு வந்து இப்போ படங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் வார்த்தைகள் தெளிவாகவும் இன்றைக்கி வந்து சொல்லணும், இது வந்து இன்றைக்கி வந்து யார் இந்த கதாநாயகன் பார்த்தா இசையமைப்பாளரும் வரிகள் எழுதுனவங்க தான். ஒரு லிரிக்கல் வீடியோவில் பார்த்தேன், ஒத்த மொத்தத்தில் உசுருக்குள்ளே எச்சில் பட்டது என்ன பிரமாதமாக இருந்துச்சு, ஹைகோமாக இருந்துச்சு அந்த வரி, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரிலாம் வரிகள்லாம் எழுதுறவர் வந்து பயங்கரமாக, அப்போல்லாம் நாங்கள் ரசித்தது ஸ்கூல் படிக்கும்போது எங்கன்னா ஆர்வி உதயகுமாரண்ணே அவருடைய வரிகள் தான், மன்மத மெத்தையை போட்டு மன்மத வித்தையை காட்டு கேட்கணும் தாளாட்டுன்னு கரெக்டாக எண்டுக்கு போயிடுவார் மூணாவது வரியிலேயே. அதெல்லாம் அப்போவே நாங்கள் வந்து இப்படிலாம் இருக்குல்ல அப்படின்னா பிரமிச்சிருக்கோம். பேரரசன்னா கேட்கவே வேணாம். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம், நேற்று ஒரு விஷயம் பேசிக்கிட்டோம், எதார்த்தமாக தான் பேசினேன். ஆனால் யார் அண்ணா, என் நேற்று அண்ணன் கூப்பிட்டுருந்தாரு, தங்கம் கூப்பிட்டுருச்சு, யார் அண்ணா வர்றாங்க அப்படின்னா ஒரு அஞ்சாறு பேர் லைனாக சொன்னார், மருமலர்ச்சி பாரதி சார், அப்புறம் கனகண்ணன் மாஸ்டர், அப்புறம் பேரரசு சார், அப்புறம் ஆர்வி உதயகுமார் சார், இவங்கெல்லாம் நம்ம அண்ணே நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமாண்ணே, இப்போ இருக்கவங்க யார், இப்போ யார் வைரலாக இருக்காங்க, இப்போ இருக்கவங்களாம் தேடி போகவே மாட்டேன்றண்ணே, நம்ம உண்மையிலே நம்ம யாரெல்லாம் வளர்த்து விட்டாங்களோ அவங்க எவ்வளோ எங்கே இருக்காங்க இப்போ இருக்காங்களாம் தேடி பிடிச்சி அவங்க கொண்டு போகிறாத நன்றி மறக்காத உள்ளே இருக்கு பாருங்கள், அதுதான் நம்ம பிரச்சனையே அப்படின்னு சொன்னேன். அவரு சொன்னார் ஆமாம் இல்லை அப்படின்னாரு. ஸோ அதுதான் என்றைக்குமே அந்த குரு பக்தி தொழில் பக்தி அது ரெண்டுமே வந்து ஒருத்தனை வந்து என்றைக்கும் கொண்டு வந்து நிற்கும். இந்த படம் மிக சிறந்த அளவில் எனக்கு நிறைய விமர்சனங்கள் இந்த படத்துக்கு பின்னால் வரும் அப்படின்னு எனக்கு இப்போவே தெரியும். ஏன்னா இதுக்கு இது வந்து பேசியிருக்கக்கூடிய அரசியல் அப்பேற்பட்டது. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது இதில், உண்மையான ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு, அதாவது இப்போ சமீபத்தில் கூட சேரன் சார் வந்து ஒரு விஷயத்தில் பேசியிருந்தார், சினிமா என்பது மிகப்பெரிய ஒரு போர் செய்யக்கூடிய ஒரு ஆயுதம், அதை வச்சு நம்ம மசரை வலிச்சிக்கிருக்கோம் இப்போது அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து ஒரு சமூக பொறுப்புள்ள ஒருத்தங்க செய்ய வேண்டிய ஒரு வேலை. இந்த மாதிரி படங்கள் ஒரு நல்ல விஷயத்தை மாற்றத்தை உண்டு பண்ணணும். இந்த படக்குழுவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய எங்கள் தங்கத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், அது உங்களுடைய கையில் தான் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டு விடைபெறே, நன்றி வணக்கம், தேங்க்யூ சார். அவர்களே நிச்சயமாக கவுண்டம்பாளையம் படம் உங்கள் நம்பிக்கையை மெய்ப்பிக்கும். ஒரு ஒரு சின்ன விஷயம் சொல்ல போகிறேன். இப்போ அடுத்தது பேச வரப்போகிற ஒரு இதில் வில்லனாக நடிச்சிருக்கிற துரை மகேஷ், அவரை பற்றி ஷூட்டிங்கில் நடந்த ஒரு சின்ன சம்பவம் யாரும் கொஞ்சம் எனக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க டைம். எல்லாம் ஷூட்டிங் முடிஞ்சுது ஃபஸ்ட்டு ஷெட்யூல், அப்போது மறுநாள் ஒரு ரெண்டு நாள் தான் இருக்குது ஷெட்யூல் முடிய, துரை மகேஷுக்கு தான் எல்லா ஒர்க்கும் போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நாளைக்கு ஷூட்டிங்னா இன்றைக்கி 6 மணி வரைக்கும் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். 6 மணிக்கு அப்புறம் அவருக்கு ஃபோன் கேட்டு யார் யார்ட்டையும் கேட்குறோம் யாருக்குமே நோ கனெக்ஷன். சரி என்னடா பண்ணுறது, சாமி டென்ஷனு நான் டென்ஷனு, வேறு ஒர்க் இல்லை, எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டோம். அப்புறம் மறுநாள் காலையில் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் போயிட்டோம். சரி சாமி போகலாம், அங்கே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படி, வேறு ஒர்க்கும் இல்லை, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுற அளவுக்கு பெரிய பிரம்மாண்ட படங்களும் எடுக்கல கோடிகளை கொட்டி, என்னடா பண்ணலான்னு பார்த்துக்கிட்டே இருந்தா சாமி ஒரே டென்ஷனில் இருந்தார். அப்புறம் டக்குன்னு என்ன பண்ணார், ரஞ்சித் நண்பன் ஃபேஸ்புக்கில் என்ன பண்ணார், இவர் ஃபோட்டோவை போட்டு இவரை பற்றி யாராவது ஏதாவது தெரிஞ்சால் எங்களுக்கு ஒரு தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டார். பார்த்தா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு 500 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து லேடிஸ் இன்ஸ்பெக்டர் பேசுகிறாங்க, அவர் இங்கே தாங்க உட்காந்துருக்கிறாரு அப்படி, கொடுங்க அவர்கிட்ட போனேன். ஏன்னா அண்ணா நைட்டு பஸ்ஸில் ஷூட்டிங் தானே வந்துகிட்டு இருந்தேன்னா ஃபோனை எவ்வளோ அடிச்சிட்டானா மொபைல் ஃபோனை அப்படின்னு சொன்னார். யோ மொபைல் ஃபோன்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்கள் வாங்க ஒரு நாள் ஷூட்டிங்கிறது ஒரு கல்யாணம் மாதிரி செலவுயா அப்படிலாம் சொல்லி அப்படி வந்தோம். அடுத்து துரை மகேஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். வருகை வந்திருக்கக்கூடிய இந்த விழாவுக்கு வருகை வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, பத்திரிகை ஊடக நண்பர்களே, மேடையிலே வீற்றக்கூடிய ஆண்டர் சொல்கிற பெருமக்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த தமிழ் திரையுலகில் என்னை கரம் பிடித்து அழைத்து வந்த என் கலைகுலை ஆசான் ரஞ்சித் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களும் வணக்கங்கள். இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சதுன்னு கேட்டிங்கன்னா, அண்ணனுடைய முதல் படம் அறிமுக படம் பொன் விலங்கு, அப்போருந்து அண்ணனை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னு கேட்டால் முதல் படத்தில் அவர் நடிக்கும் போது எங்கள் ஊரில் ஷூட்டிங் நடந்தது, என் வீட்டு பக்கத்துலேயே அழியாறில் பொள்ளாச்சி பக்கம் அழியாறில், அப்போருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் என்னமோ தெரியல என்னை ஒரு ஈர்த்துட்டார், அப்போருந்து அண்ணனை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். கிட்டத்தட்ட இத்தனை வருடங்களுக்கு கழித்து அவர் என்னை மைண்டில் வச்சுட்டு இருந்துட்டு எனக்கு இந்த வாய்ப்பை கூப்பிட்டு கொடுத்தாரு, அதற்காக காலமெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கின்றேன். நடிக்கும்போது கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நடித்தேன், டப்பிங் பேசும்போது ரொம்ப சிரமப்பட்டேன். ஆனாலும் வேற ஒரு இயக்குனராக இருந்தால் கோவப்பட்டிருப்பாங்க. படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருந்து கடைசி வரைக்கும் ஒரு இடத்துல கூட அண்ணன் ஒரு சின்ன டென்ஷனோ கோபமோ எதுவுமே பட்டதில்லை. சுகுமார் சார் சொன்ன மாதிரி அந்த தங்கம் சாமி
அப்படிங்கிறது ரெண்டு வார்த்தையை தவிர்த்து அவர் வாயில் ஒரு வேறொரு கோபமான வார்த்தைகளே வராது. அந்த மாதிரி ஒரு பாசத்திற்கு சொந்தக்காரரான் அப்படி. என்ன சாமி இது, ஈஸியான இது சீக்கிரம் பண்ணிடலாம் சாமி அப்படிம்பார். நான் டேக் வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன், அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு வேலை வாங்கிடுவார். அது மாதிரி எனக்கு இந்த கலையுலகத்தை எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. பேசுனா நிறையா பேசிகிட்டே இருக்கலாம், டைம் ஆகாத சுரக்கமாக முடிச்சுக்கிறேன். இந்த படத்தை என்னோடு நடித்த அனைத்து சக நடிகர் நடிகளுக்கும் எங்களுடைய தயாரிப்பாளர்களுக்கும் அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி சொல்லிக்கிறேன். குறிப்பாக பத்திரிகை ஊடக நண்பர்கள், நீங்கள் மட்டுமல்ல எல்லோரும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு அருமையான குடும்ப காவியம். இதை வெற்றியடை செய்ய வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து கனல் கண்ணன் மாஸ்டர் அவர்களை பேச அழைக்கிறோம். சார் சீட்டப் காவி காவியில் பார்த்து காவி யாருமே தொட முடியாது. காவியோட பவர் அப்படி. அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவர்களுக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உழைப்பு என்றது எவ்வளோ பெரிய வித விஷயம் என்பது இப்போ தான் தெரிகிறது. யாருமே ஒரு இடத்தை சாதாரணமாக எட்டிவிட முடியாது. ஏன்னா எனக்கு அன்பு மாமா மாப்பிள்ளை ரஞ்சித், அவரை பார்க்கும்போது என்னோட பழைய 86-87 நினைவுகள் வருகிறது. நான் உங்களை ரொம்ப கடிக்கல மாட்டேன், ஒரு 2 நிமிஷம் முடிச்சிடறேன், 1 நிமிஷம் முடிச்சிடறேன். நானே சேரன், ஆரிய நண்பன், தேனப்பன், ஒன்றாக அந்த 25வது சன்னதி வெங்கீஸ்வரர் கோயில் முன்னாடி அப்படியே டீ சாப்பிட்டுட்டு, ஒரு காலத்தில் அவங்களும் இப்படி பெரிய லெவலில் வர முடியுமா, இயங்கிய காலங்கள் நிறைய உண்டு. அப்போதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப, எனக்காகவும் சேர்ந்துக்காகவும் தேனப்பன் ஒரு ஓட்ட TVS 50, நமக்கு ஒரு பாடடைஞ்சி போனோம் கபாசிக்கு பஜாஜ், இயக்குனர் என்ன மாப்பிள்ள அவரோட மாப்பிள்ள தான் சேர்ந்தவர்கள், இவர் மட்டும் தான் புல்லட்டில் வருவார். அவர் ஒரு ஒரிஜினல் பேர் செந்தில், ஆக்சுவலி மாப்பிள்ளை பேர். அப்போது எங்களுக்கு மிகப்பெரிய அடைக்கலம் கொடுத்தது அந்த அம்மாவும் அவருடைய தந்தையும் தான், எங்களுக்கும் அப்பா அம்மா மாதிரி. அவர் அந்த விஷயத்தை கண்டிப்பாக உங்கள்ட்ட சொல்லணும். அவ்வளோ ஒரு கவுண்டர்னா அவர் வருவாராக எதிர்பார்த்துருப்போம், நான் ஈவினிங் ஏதாவது கிடைக்கும் சாப்பிட போகலாம் எங்கேயாவது. அந்தளவுக்கு ஒரு பாசமிக்க ஒரு செந்தில் ரஞ்சித் மாமான்றது அவர் குடும்பமே எனக்கு அப்படி போயிடுச்சு. அம்மாவும் சரி அப்பாவும் சரி, அவ்வளவு ஒரு விஷயம். அவங்க அப்பா, நான் போய் இவர் இவரோட பைக்கில் பிக்கப் பண்ண போகும்போது அவங்க அப்பா சொல்லுவார், கண்ணே ஏமா 100 ரூபா பத்தாதுரி, பிள்ளைங்க 2 பேர் கூட வந்திருக்காங்களே, கூட 100 ரூபா கொடுத்து அனுப்புன்னு சொல்லுவார் அவங்க அப்பா. அவ்வளோ பெரிய ஒரு பிரிய மகான் அது. அதை நான் இப்போ நான் தெரியப்படுத்துகிறேன். ஏன்னா நாங்கள் அந்தளவுக்கு நாங்கள் இது வந்து இவரோட ஃபங்க்ஷன் எங்கிட்ட அவர் சொல்லும்போது, அம்மா நம்ம ஃபங்க்ஷன், ஐயோ எங்கே இருந்தாலும் வந்துடும் கவலைப்படாது, எந்த இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நான் வந்துடுவேன், அதை பற்றி கவலைப்படாதீங்க. பத்திரிக்கையில் எனக்கு ஒன்று வேணும், வாட்ஸ்அப்பில் இருக்கும். ஆனால் வாட்ஸ்அப் ஓப்பன் பார்க்கும்போது அந்த டைம் போடல, அப்புறம் அந்த தியேட்டர் என் போடல, கார் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன், முடிச்சு கொஞ்சம் நைட் கொஞ்சம் ஒர்க் இருந்து முடிச்சு கடல் எங்கே மாமன், ஆனால் வந்துருங்க மாமனா, அதனால் வேகமாக வந்தேன். ஸோ இன்னொரு விஷயம், நான் அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது. ஏனென்றால் எவன் ஒருவன் நம்மளை திருப்பி அடிக்கிறானோ நாம் திருப்பி அடிக்க தயாராகி கொண்டு இருக்கிறோம் என்பதை உணர்த்தும் இந்த படம். ஏன்னா எல்லாருமே நசுக்கிறாங்க புதுக்கிறாங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. நாங்கள் இதுவரைக்கும் சினிமாவில் யாரும் நசுக்கவும் இல்லை பிதுக்கவும் இல்லை, நீங்கள் பிதுக்கினால் நாங்கள் நசுக்குவோம். இதோடு இன்னும் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க வேணாம், நான் ஏற்கனவே 3வது கேஸ் போட்டு குண்டாஸில் போடலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க, அதுக்காக நான் மாட்டேன் தம்பி, ரொம்ப உஷாராயிட்டேன். எனவே கவுண்ட பழைய படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தலைவா காவி பத்திரமா இருக்கல, நன்றி மாஸ்டர். அடுத்து இயக்குனர் வேல்முருகன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசான் போட அழைக்கிறோம். நேசம் புதுசு பட இயக்குனர், அப்புறம் நிறைய காமெடி ட்ராக் நிறைய இருக்கார், அப்புறம் நடிச்சிருக்கார் பல படங்கள். ஊடக நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் விட்டிருக்கும் பெரியோர்களுக்கும் இங்கே வாழ்த்த வருகின்றிருக்கும் அன்பு நல்ல நண்பர்களுக்கும்
முதல் கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரஞ்சித் அவர்கள் என்னுடைய சகோதரன் மட்டும் சகோதரன் மாதிரி, நான் அவர் ஹீரோ, நான் டைரக்டர், அப்படி நாங்கள் பழகலை. ஏன்னா அவருக்கு வந்து உடன் பிறந்த சகோதரர் மாதிரி எங்களுக்கு அவர். ஒரு விஷயம் சொல்லணும், இந்த படத்தை பார்த்தேன், ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு காதல் கலந்த ஆக்ஷன் தெரியுது. அவரும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணார். அதையும் நம்ம படத்தில், என் படத்தில் நீங்கள் சொ அது அதில் ஒரு சின்ன சுவாரஸ்யமான சம்பவம். என் படம் ஷூட்டிங்லாம் கிட்டத்தட்ட ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஒரு சாங்கும் இந்த காமெடி ட்ராக் எனக்கு செட் ஆகவே இல்லை. வடிவேல் வச்சு எடுத்தது. அந்த நேசம் பூஸ் படத்தில் காமெடி ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. வடிவேலுக்கு ஒரு ட்ரெண்டாகவும் வந்தது. என்ன கை எப்படி செலுத்தியா காமெடி அதில் தான் வரும். அது மட்டும் பேலன்ஸ் இருக்குது. திடீர்னு ரஞ்சித் ஃபோன் அடித்தார். ஜி எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு. வீட்டில் இருக்கேன், இந்த வரேன் கொஞ்ச நேரம் இருக்குன்ட்டு கார் எடுத்து வந்து பிக்கப் பண்ணார். அப்படியே ஈசிஆரில் போயிட்டுருக்கு கார், ரொம்ப தூரம் போயிட்டுருக்கு. என்ன ஜி எங்கே போகிறோம், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுக்கிட்டுருக்கேன். வாங்க ஜி சொல்கிறேன்னு போயிட்டே இருக்கோம். குடந்தைன்னு ஒரு இடம் நாங்கள் அங்கே சாங் எடுத்துருக்கோம். அந்த கோயிலுக்கு முன்னாடி காரை அனுப்பாட்டினார். ஒரு பத்திரிக்கை எடுத்து எனக்கு கொடுத்தாரு, கல்யாண பத்திரிக்கை. செல்வன் ரஞ்சித், செல்வி பிரியாரம்மன். ஓ, படம் என்ன முடியலை, கல்யாண பத்திரிக்கை எடுத்து கொடுத்துட்டாப்புல. கதை வேற என்னன்னா, ஹீரோ ஹீரோயின் வந்து கடைசி கிளைமேக்ஸுக்கு முன்னாடி தான் ஹீரோ விரும்பும். அது மாதிரி கதை. எங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டா படமா பார்க்கும்போது புருஷ மண்டட்டில பார்ப்பானுங்க, ஹீரோ ஹீரோயின் எங்க பார்க்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அப்புறம் கல்யாணமே ஃபிக்ஸ் பண்ணி பத்திரிக்கை அடிச்சிட்டாப்புல என்ன சொல்ல முடியும். சரி ஓகே, நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொன்னோம். அந்த படத்தில் தான் ரெண்டு பேரும் மனமொத்த தம்பதிகளாக இன்று வரை குழந்தைகளை பெற்று நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், அதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. ஏன்னா அவர் ரஞ்சித் அவருடைய திறமை முழுக்க எனக்கு தெரியும், நிச்சயமாக தெரியும். அவர் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகர் அண்ட் இயக்குநராக வருவார். என் நண்பர், வாழ்த்துக்கள். முருகன் அவர்களே, அடுத்து இயக்குனர் மறுமலர்ச்சி பாரதி அவர்களை பேச வைக்கிறோம். மறுமலர்ச்சி படம் பிலிம் இன்ஸ்டியூட்ல பாடமா வைக்கப்பட்டிருக்கு. இப்ப அடுத்து பசுமை புரட்சின்னு ஒரு படம் பணியில இருக்கிறாரு, நானும் அவர் கூட இருக்கிறேன். சபையோருக்கும் அவையோருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும், இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, ரஞ்சித்தை பற்றி நான் சொல்ல வேணாம், கவுண்டம்பாளையம் கொங்கு நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நடந்துகிட்ருக்கு. ஆனால் கொங்கு நாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை மையமாக வச்சு பண்ணியிருக்கார் நண்பர். இது இனிமேல் வந்து அது வெற்றி பெறலாம் கிடையாது. இப்போ படம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஷோ வந்து தியேட்டரில் வந்தாவே அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். நம்ம வந்து இதை விளம்பரப்படுத்தவே வேணாம். வரும் பாருங்கள் ஒரு கும்பல் அங்கேருந்து, இப்போ அவங்களே கொண்டு போய் இந்த படத்தை பெரிய ஹிட் ஆக்கி விட்டுருவாங்க. அதான் நடக்கும்போது நண்பர் நான் மறுமலர்ச்சியில் மம்முட்டி சார் கூட சேர்ந்து பண்ணியிருப்பார். ஆக்சுவல் மறுமலர்ச்சியில் இவர் வில்லன் கிடையாது, இவரும் ஒரு ஹீரோ. ரெண்டு ஊர் தலைவர்களில் நடக்கிற ஒரு சம்பவம் தான் அது. அந்த படத்துக்கு சிறந்த வில்லன் விருது தமிழக அரசு மூலமாக வாங்கினார். நம்ம செந்தமிழ் சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி திரைப்பட கல்லூரியில் ரெண்டு படம் பாடமாக இருக்குது, ஒன்று தில்லான மோக்கடம்பால், இன்னொன்று மறுமலர்ச்சி. அது ஒரு ஜாதிய படம் அப்படி இப்படின்லாம் என்னென்னமோ சொல்லி பல இதுகள் பண்ணி பல முயற்சிகள் நடந்தது. இருந்தாலும் வன்முறை வேணான்ற ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும்தான் அதில் நம்ம மையமாக வச்சு பண்ணோம். அதுதான் திரைப்பட கல்லூரியில் அது படிக்கிற பசங்களுக்கு பாடமாக இருக்குது. கண்டிப்பாக ரஞ்சித்து, இது மிகப்பெரிய வெற்றி படமாக இப்பயே சொல்லிடுறேன். நான் இங்கே பாருங்கள், உங்கள் முதலும் வந்துடும், லாபமும் வந்துடும், வெற்றி விழாவுக்கு கண்டிப்பாக வந்து நான் இன்னும் பிரமாதமாக பேசுவேன். ஆமாம், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்லிக்கிட்டு என்னோடய வாழ்த்தையும் நான் ரஞ்சித்து யூனிட்டுக்கு சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இயக்குனர் பிரவீன் காந்த் அவர்களை பேச அழைக்கிறோம். மேடையில் இருக்கும்
சாதனைக்கு சொந்தக்காரர்களையும் இந்த படத்தை சரித்திர படமாக மாற்றப்போகும் மீடியா நண்பர்களுக்கும் என் இதயம் தொட்ட வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நான் முதல்ல இந்த ஜாதி படம் எடுக்கிற டைரக்டர்களுக்கு எதிரான எப்போவுமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பேன். ஜாதியை சொல்லவே கூடாது, ஜாதியை பேசக்கூடாது. இங்கே யார் யார் என்னென்னு எந்த சீட்டில் யார் உக்காந்துருக்கோன்னு யாருக்குமே தெரியாது. பா ரஞ்சித்னு ஒரு டைரக்டர், வெற்றிமாறன் ஒரு டைரக்டர், சில டைரக்டர் இன்னும் சில டைரக்டருங்க வளர்ச்சி கண்டதுக்கு அப்புறம்தான் சினிமா தளர்ச்சி ஆகிப்போச்சு. சினிமா தளர்ச்சி ஆகிச்சு போச்சு. என் பக்கத்தில் யாருக்கான எப்படிங்க எனக்கு தெரியும், எல்லாம் சேர்ந்து விசில் அடிக்கிறோம். ஜாதியை சொல்லவே கூடாது சினிமாவில். அதனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட்டு நான் ரஞ்சித் சார் ஃபோன் பண்ணாங்க, வரலாமா வேண்டாமா. ஏன்னா நான் என்னோட கொள்கை எது, சினிமாவில் ஜாதியை சொல்பவன் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட வேண்டியவன் என்னுடைய கொள்கை அது. ஆனால் ரஞ்சித் சார் வந்து ஹாப்பி ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒன்று கோயம்புத்தூரில் நடந்ததுக்கு தன்னுடைய தங்கை பிரதர் என்னுடைய சகோதரன் அங்கே சீர்கட்டுக்கிட்டுக்கான முதல் முறையாக குரல் கொடுத்தார் ரஞ்சித் அவர்கள், முதல் முறையாக குரல் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் அதை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்தது. அப்போ என்னன்னா ரஞ்சித்துக்கு என் எதிர்காலத்தில் என் சகோதரன் கெட்டு போயிடக்கூடாது, என்னுடைய கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்க நான் குரல் கொடுப்பேன் என்று கொடுத்த ஒரு ரஞ்சித் நிச்சயமா நல்ல படம் எடுத்திருப்பார், நிச்சயமா நல்ல படம் எடுத்திருப்பார். அது ஜாதியை பின்னணியில் வைத்திருந்தாலும் அது நல்ல படமாக சமுதாயத்துக்கு கருத்து சொல்லக்கூடிய படமாகத்தான் இருக்கும், இருக்க வேண்டும். ஒரு டைலாக் எனக்கு வந்து ரொம்ப கோபமாகவே இருந்தது. விவசாயி அவன் நிலத்தில் மட்டும் விதைக்கிறவன் இல்லை, நிலத்தில் மட்டும் எதையும் செய்கிறவன் இல்லை, பொண்ணுங்களோட வயிற்றில் செய்ய அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, மை காட், அவராக எழுதலை. அது சமுதாயத்தில் இன்று ஒரு ஜாதியை அந்த தலைவர்கள் அப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க, ஒரு தலைவர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க ஓட்டுக்காக, ஓட்டுக்காக. நம்மளாம் ஒண்ணுங்க, சூத்திரியன் யாரு நீங்க சொல்ற மாதிரியா? சூத்திரியன்ற ஒருத்தவங்க எப்ப திரும்ப உருவானா? நம்ம உருவாக்கல, இந்துக்கள் உருவாக்கல. இங்க படையெடுத்து வந்தான் பாருங்க, அவன் உருவாக்கணும். இஸ்லாமியர்களும் அடுத்து வந்த வெள்ளைக்காரர்களும் உருவாக்கிய சூட்சமம் அது. சூத்திரன் என்பவன் சூத்திரத்தை அறிந்தவன், இறைவனுடைய சூத்திரத்தை அறிந்தவன் சூத்திரன், பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மன், பிராமணன். அப்படிதான் நம்ம வச்சிருந்தோம், வேறுபாடே கிடையாது நமக்கு. கால்நடை பயிற்சி பண்ணுவான், விவசாயம் பண்ணுவான், அவ்வளவுதான் சூத்திரன். அவனை கீழ்நிலைக்கு மாத்துறது யாரு? இங்க வந்து படையெடுத்ததுக்கு அப்புறம் தான் அவனை கீழ்நிலைக்கு கொண்டு போனான். இப்ப அவனுக்கு கூட இவனுக்கு சேர்ந்துக்கிட்டு நம்மளை கேலப்படுத்திட்டு இருக்கானுங்க. மாற்றப்பட வேண்டும், அத்தனையும் மாத்தணும், நம்ம எல்லாரும் ஒண்ணு. இந்த எண்ணத்தை யாரு படமாக எடுக்கிறார்களோ அவர்களைத்தான் இனி நாம் கொண்டாட வேண்டும், அவங்களதான் நம்ம கொண்டாடணும். நிச்சயமா திரு ரஞ்சித் அவர்களுக்கும் இந்த படத்துல பணி புரிஞ்சவங்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கும். நிச்சயமாக அந்த படம், நாம் அனைவரும் சகோதரர்கள், பிரிவினை கிடையாது. ஆனால் திட்டம் போட்டு நாடக காதல் செய்து நாட்டை நாசம் செய்யும் எவனையும் தண்டிக்கும் உரிமை நல்லவர்களுக்கு உண்டு. அந்த நல்லவர் லிஸ்ட்ல ரஞ்சித் வந்து இருக்காருன்றது எனக்கு நம்பிக்கை இருப்பதனால் நிச்சயமாக இந்த படம் நல்ல படமாக அமைந்து மாபெரும் வெற்றி அடையும். ஒரு விழிப்புணர்ச்சியை, ஒரு மறுமலர்ச்சியை இந்த படம் ஏற்படுத்தும் என்று நம்பிக்கை இருக்கிறது. சமுதாயத்தில் ஜாதி என்ற விலங்கு இருக்கிறதில்ல, அந்த விலங்க பொன் விலங்கில் அறிமுகமான என் நண்பர் ரஞ்சித் அந்த ஜாதி வளையத்தை உடையப்பாரு என்று நம்பி ஆசீர்வதித்து இந்த படம் மாபெரும் வெற்றியில் நான் இதே மாதிரி பேசுவேன்னு நம்பிக்கையோட உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம். அது கவுண்டம்பாளையம் அப்படிங்கிறது ஒரு சட்டமன்ற தொகுதியோட பேரு. நான் கூடாதுன்னு சொல்றேன், படம் பார்த்து நம்ம எதிர்ப்போம். நான் கூடாதுன்னு சொல்றேன், படம் பார்த்துட்டு முதலாக எதிர்ப்பேன், தப்பா இருந்தா. பத்திரிகையாளர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம், இந்த முக்கிய பிரமுகர்கள் பேசிய பிறகு பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடக்கும், அதில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். அடுத்து சௌந்தரபாண்டியன் அவர்களை பேச அழைக்கிறோம். தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் ரஞ்சித் சாருக்கு எனக்கு பிடிக்கும். முதல் பொண்ணு விலங்கு வந்து செல்வமணி சார் ஆஃபீஸ்க்கு அப்போ போயிட்டு வந்துட்டுருப்பேன். பையனை கடின உழைப்பாளி, இன்னைக்கு அவர் டைரக்ட் பண்ணியிருக்கான்றது ஒரு பெருமையாக இருக்கு. இந்த படம் பெரிய வெற்றி படம், ரஞ்சித் சாரை வாழ்த்துறேன், நன்றிங்க. அடுத்து விஜய் முரளி அவர்களை பேச அழைக்கிறோம், பிஆர்ஓ யூனியன் தலைவர், சேம்பர் தயாரிப்பாளர்கள் சங்க உறுப்பினர்.
எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். அதேபோல் மேடையில் அமர்ந்துள்ள தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் தலைவர் ஆர் வி உதயகுமார் அவர்களே, செயலாளர் பேரரசு அவர்களே, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணைச் செயலாளர் சௌந்தரபாண்டியன் அவர்களே, இயக்குனர் பிரவீன்காந்த் அவர்களே, வேல்முருகன் அவர்களே, தயாரிப்பாளரும் ஸ்டண்ட்டு இயக்குநருமான கனல்கண்ணன் அவர்களே, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் முன்னாள் செயலாளர் தேனப்பன் அவர்களே, மறுமலர்ச்சி படத்தின் இயக்குனர் பாரதி அவர்களே, அப்புறம் நம்ம வேல்முருகன் அவர் நம்ம நிலை வித்வான் மாதிரி. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். முதலாவதாக இந்த தயாரிப்பாளரும் சரி இயக்குனரும் சரி எல்லாருக்கும் சால்வை அணிச்சு அந்த படத்தில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து மரியாதை செஞ்சாங்க. ஸோ எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் இந்த படத்துக்கு எல்லோரும் ஒருங்கிணைக்கிற பிஆர்ஓக்கள் மறந்துடுறாங்க. ஸோ இந்த படத்தோட பிஆர்ஓக்கள் வெங்கட்டுக்கும் உதயக்கும் நம்ம உதயகுமார் சார் அவர்களும் பேரரசு அவர்களும் சால்வி அணிக்குமார் கேட்டுக்கொள்ளுங்க. பிஆர்ஓ வெங்கட் அவங்க தான் யார் யார் எப்பப்போ பேசணும் என்னென்ன செய்யணும்னு சொன்னார். அதான் நான் ஃபாலோ பண்ணேன். இப்போ அவங்க தலைவர் வந்து எனக்கு ஒரு ஆப்பு வச்சுட்டாரு. நன்றி சார். இல்லை பிஆர்ஓ எனக்கும் சால்வை போடுங்கன்னு எனக்கும் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த வெங்கட்டுக்கு உறுதுணையாக இருக்கும் கிளாமர் சத்யா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த மூவருக்கும் சால்வை போடும் கை தட்டின ரசிகர்களுக்கு நன்றி. இந்த கவுண்டம்பாளையம் படத்துக்கு வந்து பொதுவாகவே படத்தோட ப்ரமோஷனுக்கு வந்து மேக்ஸிமம் ஹீரோயினிகள் வரமாட்டாங்க. இந்த படத்தோட ஹீரோயினி வந்திருக்கிறதே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இந்த படத்துக்கு. அதுவும் தமிழ் பேசுகிற கதாநாயகியை அறிமுகப்படுத்துகிற ரஞ்சித் அவர்களுக்கு இன்னும் மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்து பாராட்டு தெரிவிப்போம். ஏன்னா நம்ம இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நார்த்துலேருந்து வந்தால் தான் ஹீரோயினியே ஒத்துக்குவாங்க. அதனால் இங்கே முதல் தடவையாக வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, நடிக்க தயங்குறாங்க. துணிஞ்சு நடிக்க வந்த அந்த கதாநாயகிக்கு நம்ம வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி அனீஷ் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். ரஞ்சித் சார் வந்து எப்போ யார் கூட பழகினாலும் அதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவார் நட்பு வட்டாரத்தை. அதனால் அவர் அதை சுகுமார் சொன்ன மாதிரி அதுக்கு அவருக்கு நம்ம ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்கலாம். இந்த நான் ஒரு அந்த படத்தில் வந்து என்னென்னா இந்த விவசாயத்தை பற்றி ஒரு டைலாக் இருந்தது. நம்ம வழக்கமாக டபுள் மீனிங் கதையாக சொல்லுவோமா, அதாவது அதை நிலத்தில் விவசாயம் மட்டும் பண்ணுறது முக்கியம் இல்லை, வயிற்றுலையும் விவசாயம் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க அந்த டைலாக். அதுக்கு ஆனால் அது படத்தில் சீன் என்ன சீன் தெரியாது. ஏன்னா நமக்கு அது மாதிரி ஒரு வந்துடும், இந்த மாதிரி கதைகள் உருவாகிற இடமா அது மாறிடும். எப்படின்னா இது மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருக்காங்க. அந்த ஒய்ஃப் கேட்குற ஹஸ்பண்டுக்கிட்ட, மாமா சொர்க்கம்னா என்ன நரகம்னா என்னன்னு கேட்குறேன். ஒன்று வந்து உனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே, பரவாயில்ல மாமா உங்களுக்கு எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படிம்பா. ஒன்று அவன் சொல்கிறான், இப்போது சொர்க்கத்துக்கு நான் போகிறேன்னு வச்சுக்க, நீ நரகத்துக்கு போவேன். இப்போ நான் சொர்க்கத்துக்கு போனோடனே என்ன அந்த அங்கே வந்து ரம்பா ஊர்வசி திலோத்தம் எல்லாம் என்ன அழகாக கையை பிடிச்சி எழுத்துக்கொண்டு போய் ரொம்ப வரவேற்பு கொடுத்து என்ஜாய் பண்ணுவாங்க, அது சொர்க்கம் அப்படின்னு. அப்போ நரகத்தில் மாமா அப்படின்னா, இப்போ நீ நரகத்துக்கு போகிறேன்னா அங்கே வந்து ஒரு குரங்கு வந்து உனக்கு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகும் அப்படின்னு சொன்னாங்க. போங்க மாமா, எப்பயுமே உங்களுக்கு குசும்பு தான், உங்களுக்கு மட்டும் வந்து நல்ல பொண்ணுங்களாக கிடைக்கும், நான் முதல் கொண்டு. ஆனால் எனக்கு மட்டும் அங்கேயும் குரங்கு அப்படின்னு நிறுத்திடுவான். இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம பிரவீனுக்கு வந்து ஒரு டென்ஷன் ஆகிட்டார். ஏன்னா அவங்க வந்து இப்போ இதை என்ன நிறையா டிபேட்டு போகிறதுனால வந்து பேசி பேசி அப்படி ஆயிட்டார். எதையுமே அதுதான் இல்லை இல்லை என்னென்னா இது நம்ம ஒரு ஏன்னா ஆக்சுவலாக வந்து சினிமாவில் வந்து விற்றுட்டு தான் புரட்சியெலாம் நடந்திருக்கு. வசனம் எழுதி நடித்து செஞ்சு ஆட்சியை பிடிச்ச இடம் இது. ஸோ அதனால் வந்து அதை கையில் இப்போ எடுத்து ஆயுதமாக்கிட்டு நம்ம வந்து படங்கள் நல்ல படம் பண்ணுறோம். சினிமாவில் மட்டும்தான் ஜாதி மதம் இனம் வேறுபாடு கிடையாது. ஸோ அவர் சொன்ன மாதிரி பக்கத்து சீட்டில் எந்த ஜாதிக்காரன் உட்காந்துருக்கான்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து இதை ஒரு மேக்ஸிமம் என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம கொண்டு போகிறோம். அது அங்கங்கே சில நல்ல கருத்துக்களை கொண்டு வரோம், மக்களை ரசிக்கிற மாதிரி கொண்டு வரோம். ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனம். இந்த சாதனத்தை கரெக்டாக பயன்படுத்தி நம்ம கொண்டு போனோம்.
ரஞ்சித் அவர்கள் வந்து கொஞ்சம் கேப் விட்டு இப்போ வந்து டிவிக்கு போயிட்டு பெண்களோட மத்தியில் பெரிய ஃபேமஸ் ஆகிட்டார் இப்போ. அதனால் பெண்கள் ஆதரவருக்கு நிறையா இருக்குது. கொஞ்சம் கேப் விட்டு இப்போ படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு டைரக்ஷன்ஸ் ஆனது கொடுத்த தயாரிப்பாளருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கணும். ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க ஒரு டைரக்டர் மேலே. இப்போ வேல்முருகன் சொன்ன மாதிரி அந்த நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கையை சக்ஸஸ் பண்ணது டைரக்டர் கையில் இருக்குது. இதெல்லாம் மீறி 24 கிராஃப்ட்ஸ் இணைக்கிற ஒரு நல்ல மேனேஜர் அமையணும். அந்த மேனேஜர் சாகுல் அமைஞ்சிருக்கிறாரு. இவங்களுக்கு அது பெரிய வெற்றி. ஸோ இந்த கவுண்டம்பாளையோடு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையணும். அதுக்கு எல்லாம் உள்ள இறைவன் துணை இருக்கணும். நன்றி, வணக்கம். வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் பிரஸும் மற்றும் ஃபோட்டோகிராஃபர் மற்றும் மேடையில் அமைந்திருக்கும் ஆரோக்கியகுமார் சார் மற்றும் பேரரசு என் நண்பன் கனல் கண்ணன் மற்றும் படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனர் அறிமுகம் ரஞ்சித் மற்றும் எல்லோருக்கும் என்னோடய கலை வணக்கம். கவுண்டம்பாளையம் ஏன்னா ஒரு ரஞ்சித்தை பொறுத்தவரை பணத்துக்காக அவ்வளோ சீக்கிரமாக எதுவுமே பண்ணுற கேரக்டர் இல்லை. ஏன்னா எனக்கு அந்த சினிமாவில் வந்த காலத்துலேருந்தே எனக்கு அவ்வளோ நல்ல பழக்கம். ஒரு கனல் கண்ணன் மாஸ்டர் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் நான் சேரன் கனல் கண்ணன் ரஞ்சித் எல்லோரும் வடபண்ணி கோயில்த்தில் யாரா நீ டீ வாங்கி தருவான்னு வெயிட் பண்ணும்போது அப்படி புல்லட்டில் ராஜா மாதிரி வருவார். யார் ரஞ்சித், அவர் தான் எங்களுக்கு எல்லாம் அந்த டைமில் எல்லாம் கனல் கண்ணன் சொன்னார்ல அது மாதிரி அந்த காலத்துலேருந்து தெரியும். அப்போ கனல் கண்ணன் வந்து ராம்போ ராஜ்குமார்கிட்ட ஃபைட்டராக இருந்தார். நான் ஏதோ ஒரு ரெண்டு படங்கள் சின்ன கேஷியர் மாதிரி ஒர்க் பண்ணிக்கிருந்தேன். சேரன்ற டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணிக்கின்னு அந்த பீரியடு அப்போலேருந்து தெரியும் ரஞ்சித்தை. ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுமே வளர்ச்சி வந்து நல்ல அருமையான வளர்ச்சி. அதுக்கப்புறம் இன்றைக்கி டைரக்டராக வந்திருக்காருன்னா அவ்வளோ விஷயம் இல்லாமல் பண்ண மாட்டார். ட்ரெய்லரில் பார்க்கும்போதே தெரியுது ஏதோ திரௌபதி 2 ட்ரெய்லர் பார்த்த மாதிரி இருந்தது. ஐ திங்க் கதை எனக்கு தெரியல, ட்ரெயிலில் பார்த்தா அப்படி தெரியுது. நிச்சயமாக எனக்கு திரௌபதி கதையே இன்னும் ஞாபகம் இல்லை. நம்ம பிரவீன் காந்தி சொன்ன மாதிரி அவ்வளோ ஆவேசமெல்லாம் எனக்கு பேசுகிறதுக்கு அந்த அரசியல் எனக்கு தெரியாது. எனக்கு என்ன சுட்டு போட்டாலும் எனக்கு சினிமா தவிர எதுவுமே தெரியாது. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தினத்தில் வந்து ரஞ்சித்தை டைரக்டரை பார்க்கறதில்ல, பல உதாரத்தில் பார்த்தல இன்றைக்கி டைரக்டரை பார்த்து இனி அடுத்து மேலும் மேலும் ரஞ்சித் நிறைய படங்கள் பண்ணணும். அந்த தயாரிப்பாளரை பார்க்கும்போதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நிச்சயமாக அந்த படம் ஒரு உண்மை சம்பவம்னால நிச்சயமாக உங்கள் ப்ரெஸ் மூலமாக படத்தை பார்த்துட்டு ஒரு நல்ல ரிவ்யூ எழுதி அந்த படத்தை எப்படியாவது ஹிட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது கேள்வி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். உதயகுமார் சாருக்கும் வணக்கம். தேனப்பண்ணு சாருக்கும் வணக்கம். கனல் கண்ணு சாருக்கு வணக்கம். திருவண்கா சாருக்கு வணக்கம். இந்த விழாவில் தொகுப்பாளராக நட்புக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் செந்தமிழன் சார் அவர்களுக்கு, இயக்குனர் செந்தமிழன் சார் அவர்களுக்கு வணக்கம். இது வந்து நட்பின் பிரதிபலிப்பு, ரஞ்சித் சாரோட நட்பு. இதில் பாடலாசிரியர் எல்லா பாடலும் அவர் தான் இருக்கிறாரு, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ நாங்களாம் இப்போ எங்கள் படத்தில் நாங்கள் பாட்டு அடிப்போம், எங்கள் படத்தில் நாங்கள் பாட்டு அடிக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. அது எங்களுக்கு நாங்களே கொடுத்துக்கிற வாய்ப்பு. இன்னொருத்த படத்தில் பாடலாசிரியர் வாய்ப்பு கொடுத்தா தான் அவர் முழு பாடலாசிரியர். நாங்கள் ஆசை கேளிக்கிறது தானே. இது இது வந்து ரஞ்சித் சார் உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாரு. அதனால் நீங்கள் ஒரு முழு பாடலாசிரியராக வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. அந்த ஃபஸ்ட்டு அந்த அப்பா சாங் சென்டிமெண்ட் ரொம்ப, அது ஒரு சினிமா பாட்டு மாதிரி இல்லை. அதில் என்ன அதில் புதுமைன்னா ரொம்ப ஒரு அழுத்தம் கொடுத்து
இல்லாமல் சாதாரணமாக ஒரு வில்லேஜில் ஒரு பாட பாட்டு மாதிரி தெரிஞ்சு தவிர ஒரு திரைப்பட பாடலுக்கான இலக்கணத்தை மீறி அழகாக ஒரு பாசத்தின் பதிவு. இசையமைப்பாளருக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த டியூட் சாங், அதுவும் வரிகளெல்லாம் சிறப்பாக இருந்துச்சு. அந்த ரஞ்சித் சார் என்ட்ரி கொடுத்தோடனே அவங்க அறிமுகம் போது எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கார். ஆமாம், ஃபேஸ் பழிச்சுன்னா அதே ஒரு மலர்ச்சி, அதே ஒரு புத்துணர்ச்சி. அந்த சிரிச்சம் போ, இவர்கிட்ட பிடிச்சதே நடிகரில் கே ரிஜா, நடிகரில் ரஞ்சித் சார். அவர் ஒரு புன்னகை மன்னன். எங்கே பார்த்தாலும் சரி, எங்கே எப்போ பார்த்தாலும் அதில் வந்து ஒரு சோர்வு இருக்காது எப்போவுமே, ஒரு கவலை இருக்காது. அந்த தங்கம் தங்க சொல்லுங்கள, அது ஒரு ஆம்பளை ஸ்னேகா, ஆம்பளை கே ஆர் விஜயா, இங்கே என்ன வச்சுக்கலாம். ஓகே, ஆமாம், ஆம்பளை நயன்தாரம் கூட வச்சுங்க. இப்போ என்ன இப்போ சொல்கிற சொல்கிறீங்க, திருசாக வச்சுங்க. இப்போ என்ன அந்த ஒரு புத்துணர்ச்சி, யாரோ சொல்லும்போது சொன்னாங்க, அவர் தான் காதல் சுகுமார். அவர் பாருங்க, அவர் காதல் காதலுங்கிறது பழைய உடம்பு ஆகிப்போச்சு. ஆனால் அவர் சொல்கிறார், பழைய காதல்கிட்ட பேசுகிற மாதிரி இவர்கிட்ட பேசுகிற சுகமாக இருக்குமா. இதுலேருந்து காதல் சுகுமார் வந்து இன்றைக்கும் பழைய காதல்கிட்ட பேசியிருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. ஒப்பிடுறாரு பாருங்க, பழைய காதல்கிட்ட இருக்கும் எப்படி பேசுகிறோமோ அந்த ஒரு சுகம் புத்துணர்ச்சி ரஞ்சித் சார் பேசுகிற மாதிரி இருக்குன்ற. தொடருங்க, நான் நல்ல வச்சு தொடர்வேன். பழைய காதலிக்கு அவரோட ஹஸ்பண்ட் தெரியாமல் பார்த்துங்க, பிரச்சனையே போகிறோம். அப்போ நம்ம இப்போ படத்தோட ரெண்டாம் கதாநாயகன் பேர் அனீஸ். அவர் விஷயம் சொன்னார், மாங்கனி என்ற இன்னொரு பேர் என்ன செய்ய, அல்ஃபியா. ஆமாம், அவளை பிடிச்சி இழுக்கும்போது அவள் கையில் ரத்தம் வச்சுனார். அது இழுக்கே தேவையில்லை, சுண்டுநாள் ரத்தம் வரும், அந்த மாதிரி கலர் மாங்கனிக்கு சுண்டுநாள் ரத்தம் வரும். நீங்கள் வேறு பிடிச்சி எடுத்துருக்கீங்க, டெய்லி நெயில் கட் பண்ணுங்க, இது கண்டினியூட்டி தேவையில்லை. ஏங்க ரத்தம் வர மாதிரி பிடிச்சிருக்கியா, அப்புறம் கண்டினியூட்டி கட் பண்ணுங்க. என்ன கட் பண்ணியாச்சு அப்போ, ஏன்னா பார்ட் டூ எடுப்பாங்க, அதுக்காக நீங்கள் கண்டினியூ வளர்த்துக்கிருக்காதியே. மாங்கனி நல்ல யூரோனியாக இருக்கும், நீங்கள் பிடிக்க வேண்டியது இருக்கும் பார்த்து. அப்புறம் இந்த மேடையில் இன்னொன்று, நிறைய அந்த நன்றியோட வெளிப்பாடு, விசுவாசத்தோட வெளிப்பாடு. நீ பார்த்தா ரஞ்சித் சார் எந்த அளவுக்கு ஒரு நல்ல நடிகர், நல்ல ஒரு மனமுள்ள நடிகர் அப்படிங்க எடுத்துக்காட்டு. இவரை வைத்து இயக்குநர்லாம் வந்திருக்காங்க, நேசம் புதுசு வேடுமுருகன் சார், ஒரு மறுமலர்ச்சி பாரதி சார், செந்தமிழ் வந்து சிந்துநந்தி பூ இயக்குனர் செந்தமிழ் வந்து நிகழ்ச்சியை தோற்று வணங்கியிருக்கார். இது எல்லாமே நட்புக்காக வந்திருக்காங்க. இதுதாங்க இந்த இந்த நிகழ்ச்சியில் மிகப்பெரிய அதிசயம், நன்றியோடு வந்திருக்காங்க பார்த்தீங்களா. அதுதான் இன்றைக்கி சினிமாவில் இல்லாமல் இருக்கிற விஷயம் இங்கே இருக்குது. முதல்ல வாழ்த்துக்கள் சார். ஏன்னா இப்போ எந்த அளவுக்கு ரஜித் சார் நல்லவராக இருந்தால், நல்ல எண்ணம் உள்ளவராக இருந்தால், நன்றியை மறக்காதவராக ஒரு நடிகராக இருந்தால், இன்றைக்கி நன்றியோடு இருப்பதும் பெரிய விஷயமாக இருக்குது சினிமாவில். அதோட அதுக்கு சாட்சி, அதுக்கு ஆதாரம் தான் அவருடைய இயக்குனர் எல்லாமே இங்கே வந்திருக்காங்க. முதல்ல எந்த நடிகர் தன்னை வைத்து இயக்கிய இயக்குனரை மதிக்கிறாரோ அவன் தான் முதல் நல்ல நடிகர், இல்லைன்னா வெறும் நடிகர், சம்பாதிக்க நடிகர், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு மனுஷனாக இருக்கணும்ல, இப்போ நல்ல மனுஷனாக இருக்கார், நல்ல நடிகராக இருக்கார். இப்போது அடுத்த அவதாரம் இயக்குனர், கரெக்டான நேரத்தை கரெக்டான முடிவு எடுத்திருக்காரு. ஏன்னா இப்போ நிறைய இயக்குனருக்கு நடிகர் ஆகிட்டாங்க, சமுத்திரகுணி சார் பிஸி ஆகிட்டார், கௌதமன் சார் நல்ல அழகான மென்மையான காதலை எடுத்துருந்தார். ஆமாம், அது பாருங்க அடுத்து, அவர் கௌதமன் சார் அவர் நடிகர் ஆகிட்டார். ஆமாம், தேனப்பன் சார், ஆமாம், கனல்கண்ணன் அவர் வந்து அவர் காவிய நடிகர். ஆமாம், தேனப்பன் வந்து ஓவிய நடிகர், அவர் கனல்கண்ணன் வந்து காவிய நடிகர். ஆமாம், அந்த காவியத்தை விடவே மாட்டார்.
அந்த இடம் பறி போயிரும்ட்டு அந்த காவியத்தை வச்சுட்டு வர பாருங்க. துண்டு போடுறாரு பாருங்க, யாராரும் வேற உட்காரக்கூடாதுன்ட்டு. அப்போ எந்த அளவுக்கு அவர் கௌரவமான ஆளாக இருக்காரு. ஆமாம், அதனால் அவர் காவிய நடிகர். இப்படி நிறைய பேர் இப்போ எங்கள் இயக்க சங்க தலைவர் ஆர் உதயகுமார் சார். கால் ஷீட்டு டைட் ஆகிடுச்சு. இப்போ நாளைக்கு நான் பட ஆரம்பித்தா கூட கால் ஷீட் கேட்டு வாங்கக்கூடிய நிலமையில் இருக்கார். அவ்வளோ பிஸி, லோக்கல் இருக்கதே இல்லை. கேட்டால் நான் பாண்டிச்சேரியில் இருக்கேன், கோயம்புத்தூரில் இருக்கேன், ஹைதராபாத்தில் இருக்கேன். இந்தளவுக்கு சங்கத்தலைவர் மட்டும் இல்லை, நடிகர் தலைவராக ஆயிரம் ரூபா இருக்கும் கொஞ்சத்தில். அந்தளவுக்கு நடிகர் ஆயிட்டார். சார் பிஸியாக இருந்தால் தான் அவருக்கு மார்க் எடுக்குன்னு அர்த்தம். ஃப்ரீயாக இருக்காருன்னு அது ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். நான் உங்களுக்காக நான் ஒரு பிஆர்ஓ வேலை போய் வேலை பார்க்குறேன். என்ன நான் படம் நாலஞ்சு படம் நான் உங்களுக்கு கம்மி பண்ணி தரேன், கமிஷன் கொடுத்துருங்க. ஆமாம், அது அதில் விட்டு கொடுக்கக்கூடாது. அதில் என்னென்னா, இப்போ நிறைய இயக்குநர்கள் வந்து நடிகர் ஆகும்போது நடிகரை இயக்குறாங்க ஆகக்கூடாது. அப்போ எங்களுக்கு போட்டி. ஏயா, நீங்களும் நடிகர் ஆகியோ நடிகர், நாங்கள் நடிகர் நாங்கள் நடிச்சிட்டே போயிடணுமா, நாங்களும் இயக்குனர் ஆகிறோம். அந்த ஒரு கோபத்தில் வந்திருக்கா எனக்கு தோணுது தலைவரே. ஆமாம், அது அடுத்து கடைசியாக வாக்கி ஆப்பு அது. நடிகரில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். பிஸியாக இருக்கும்போது அவர் உளஞ்சுட்டு வாலிபன், நாடோடி மன்னன், மதைமுட சுந்தரபாண்டியன், டைரக்டர் மிகப்பெரிய ஜெயிச்சார். அவர் படங்களே அதிக வசூல் பண்ண படம் உளஞ்சுட்டு வாலிபன், அவர் தான் டைரக்டர். நடிகராக டைரக்டராக ஜெயித்தவர் நம்ம புரட்சி தலைவர். அப்போ நிறையா வந்து அப்போ கமல்ஹாசன் சார் ஃபஸ்ட்டு ஹேரா மாதிரி பண்ணார். அப்புறம் விஸ்வரூபம் தான் பெரிய வெற்றி அடைஞ்சது அவருக்கு. அவரும் நடிகர் இயக்குனராக வெற்றி அடைஞ்சிட்டார். இப்போ நம்மளோட நடிகர் ராஜகிரண் சார், அண்ணா யாருண்ண எக்கோ மாதிரி இருக்கு. ஆமாம், ராசவன் மனசனுக்கு அப்புறம் அவர் இயக்குனர் ஆகிட்டார். இயக்குனரானால் கமல் ரஜினி சார் படங்களுக்கு ஈக்குவலான பிஸ்னஸ், ஒரு பெரிய அளவில் ஜெயித்தார். டிஆர் நிறைய மாதிரி நிறைய நடிகர்கள் வந்து இயக்குநராக ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் சிம்பு, நம்ம சிம்பு சார் வல்லவன் படம் பண்ணார். அந்த வல்லவன் புரொடியூசர், நான் அவர் போலா பொருந்து பேசும்போது தான் பேசிக்கிருப்பாங்க. தேவப்பன் சார் தான் அந்த வல்லவன் படத்தை புரொடியூசர். அந்த படத்தில் எனக்கு பாட்டு எழுத வாய்ப்பு கொடுத்தார் அவர். அம்மாடி ஆத்தாடி ஒன்று எனக்கு தெரியாடி, அந்த வாய்ப்பை கொடுத்து நல்ல ஒரு ஹிட் சாங்கு வாய்ப்பு கொடுத்தார் இந்த வல்லவன் படத்தில். அதனால் செந்தமிழ் சார், நானும் இன்னொரு படத்தில் பாட்டு எழுதி நானும் ஒரு பாடலாக சரியா அங்கீகாரம் பெற்றிருக்கேன். உங்களுக்கு உங்களுக்கு முழு பாடல் இல்லை, போனால் போன் கொடுத்தார் அவர். அது மாதிரி தேனப்பன் சார், ஆமாம் இல்லை இல்லை இருந்தாலும் நீ துட்டு கொடுத்தாரு. நம்மளுக்கு துட்டு கொடுத்தது முக்கியம். நம்மளுக்கு முதல் முறை ஒரு பாடலுக்கு நான் அமௌண்ட் சொல்லிடுறேன். அப்போது பதினெட்டு பதினேழு வருஷம் இருக்கணும், பதினாறு வருஷம். அப்போ ஒரு பாட்டுக்கு 50,000 கொடுத்தார். நான் வந்து என்னுடைய இன்கம் டேக்ஸ் இதில் என்ன வேணும் எவ்வளோன்னு தெரியல, குறிப்பிட்டு தெரியல, மாட்டினாலும் பரவாயில்ல. இப்போ ரஞ்சித் சார் ஒரு நடிகர் இயக்குனராக மாறியிருக்காருன்னா அதுக்கு சரியான ஒரு ரீசன் வேணும், சரியான ஒரு அர்த்தம் வேண்டும். சும்மா வந்து ஒரு இதில் இறங்கியிருக்க மாட்டார். ஏதோ ஒன்று பாதிச்சு அந்த பாதிப்போட வெளிப்பாடு சமூகத்துக்கு நல்ல விஷயம் சொல்லணுங்கிற ஒரு அக்கறை, இதுதான் கவுண்டம்பாளையம். கவுண்டம்பாளையம் கவுண்டர் பாளையம் இல்லை, கவுண்டம்பாளையம். இந்த படத்தை அவர் இயக்கியிருக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும்னா இன்றைக்கு நடைமுறையில் சமூகத்தில் என்ன சீரழிவு நடக்குதோ அதை சீர்திருத்தத்துக்காக யார் படம் எடுக்கிறாங்களோ அவங்க தான் பொறுப்பான கலைஞர், கலைஞர் பொறுப்பான இயக்குனர், பொறுப்பான பொறுப்பான ஒரு படைப்பாளி. 1950 நடந்த கதை,
1940 நடந்த கதை, 1935 நடந்த கதை, அப்போ எப்போ நடந்த ஒரு பிரச்சனை இப்போ சொல்லி புதுசாக ஒரு பிரச்சனை கிளப்புனா அது நல்ல படைப்பாளிக்கு படைப்பாளி இருக்க முடியாது. பீரியட் ஃபிலிம் குறித்து வேறு வந்துச்சு 1947 அப்படின்ட்டு அப்போ சுதந்திர காலகட்டத்தில் நடந்த கதை எடுப்பாங்க. ஹீரோண்டி கட்ட போமன் எப்போ நடந்த கதை தான். கப்பலோட்டி தமிழன் எடுத்தாங்க, அது எப்போ 1940 30 நடந்த கதை தான். இதுதான் எப்போ நடந்த கதையை வரலாறை மக்களுக்கு சொல்கிறது தான் பீரியட் ஃபிலிமாக இருக்க முடியும். இப்போ இது ஒன்று சொன்னால் இப்போ புது பிரச்சனை கிளம்பும்னா அது சொல்லக்கூடாது. அந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். அவன் தான் நல்ல கலைஞன், அவன் தான் நல்ல படைப்பாளி. எல்லாம் அணைஞ்சு போச்சு, கொஞ்சம் கூட நெருப்பு இருக்குது, அப்புறம் என்ன ஒன்று நல்ல மனுஷன் என்ன பண்ணுவான், அது தண்ணி ஊற்றுவான், கெட்ட நூலில் ஒன்றுவான், மண்ணை ஊற்றுவான், பெட்ரோல் ஊற்றுவான். நீ பெட்ரோல் ஊற்றுறியா தண்ணியை ஊற்றுறியாங்கிறதான் பிரச்சனை. இவர் தண்ணி ஊற்றுறார் சார். ரஞ்சித் இது பற்றி தெரியக்கூடாதுங்கிறக்க அவர் தண்ணியை ஊற்றுறார். இதில் வந்து நம்ம வந்து ஒரு என்னை பொறுத்திருக்கு இந்த மேடையும் சரி இந்த படமும் சரி ஒரு ஜாதிக்குள்ளே அடங்கிடக்கூடாது. இது இந்த இளைய தலைமுறை இப்போ உள்ள தலைமுறைக்கான படம். இது எதுக்கு ஒரு ஜாதி விஷயங்கள் அது தருவலையது. இது தலைமுறைக்கான படம். நம்ம வீட்டு பொண்ணுங்க பொண்ணுகளை ஒருத்தன் சீரழிச்சான்னா என்ன கோபம் வரும், அந்த கோபம் வரும் அந்த படத்தை பார்த்து. இது என்ன செய்தியா, இது என்ன, இதை எங்கேயோ நடந்த எங்கேயா சொல்லிக்கிருக்காரு. நம்ம வீட்டில் நடந்த என்ன கொதிப்பு வரும், நம்மளுக்கு எவ்வளோ வேகம் வரும். நம்மளோட பொண்ணு ஒருத்தன் ஏமாற்றி பணத்துக்காக ஏமாற்றி சீரழிச்சானா கோபம் வராதா, அந்த கோபம் வரும் அந்த படத்தை பார்த்து. இவரை கதையாக சொல்லிக்கிருக்காரு கேட்டுட்டு இப்போ பொழுது கதையை சொல்லிக்கிட்டு இருக்கு கேட்டு போகிறதுக்கு அவருக்குள்ள ஒரு ஒரு வேகம். சிலருக்கு இப்போ தெரியலாம் அது என்னடா அவங்க இந்த ஜாதியா அந்த ஜாதியா எந்த ஜாதி சார், இது மனித ஜாதி சார், மனித ஜாதி, இது மனித ஜாதிக்கான படம் இது. யாரோ சொல்லு பார்ப்போம், ஒரு பணக்காரட்ட பொண்ணை ஒருத்தன் ஏமாற்றி ட்ராமா பண்ணி சீகரிக்கிறான் சரியா சரி இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். நாடகம்னு சொன்னால் எதுக்கு ஜாதி முத்திர குத்திரியா உங்களே கோபம் வருது. நான் சொல்கிறேன் நாடக காதல் பண்ணுறது ஒன்று தான், ஒரு பொண்ணை கற்பழித்து சீகரிக்கணும் ஒன்று தான் சார், ரெண்டு ஒன்று தான் சார். நாடக காதல் தப்பு சொன்னாலே இவன் எந்த ஜாதியாக இருப்பானோ இவன் எந்த ஜாதியாக இருப்பானோ பாதிக்கப்பட்டவன் தான் சார், அதுக்கு வேதனை போடுவான். நான் ஜாதி சொல்ல எந்த ஜாதிக்காரா இருந்தும் சரி அவன் ஒரு பொண்ணை ஏமாத்தினானா அவன் மனித ஜாதி இல்லை அவன் மிருகம் எவனாக இருக்கட்டும். ஒரு கஷ்டப்படுற பொண்ணுக்கு ஒரு ஏழை ஒரு ஏழையாக இருக்குது நல்ல பொண்ணாக இருக்குது அதுக்கு அதுக்கு ஒரு வாழ்க்கை கொடு அப்படின்னு சொல்கிறது தான் பெரிய மனுஷன். நல்ல வசதியாக இருக்குது பிடிச்சி கழுகிட்டா மசி இல்லையா மேட்ரு முடிச்சுடு சக் தேவை அறுவருப்பால அறுவருப்பால. ஒரு பொண்ணை வந்து வழி கொண்டு வரணும்னா மேட்ரு பொண்ணு சொன்னால் எப்படி பெரிய மனுஷனாக இருக்க முடியும். இதை சொன்னால் எந்த ஜாதியோ அந்த ஜாதியோ ஒரு அணையத்தை தட்டி கேட்கறதுக்கு எந்த ஜாதியும் இல்லை சார், அவன் மனு ஜாதி இருந்த போதும் சார். என்னை பற்றி ரஞ்சித் சார் ஒரு ஒரு தகப்பன் ஸ்தானத்துலேருந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்துலேருந்து அவர் கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கார். இந்த கோபம் பொண்ணை பார்த்து எல்லாருக்கும் வரணும். இங்கே ஜாதி பார்த்தீங்கன்னா மனுஷன் இல்லை முதல்ல எங்கே ஜாதி பார்க்குறியா, உங்களுக்கும் கோபம் வருதுங்க. ஒரு ஒரு பொண்ணு பணக்கார பொண்ணு நல்ல மேல் ஜாதி பொண்ணு லவ் பண்ணு செட்டில் ஆகிடலாம். இப்போல்லாம் பணக்காரன் ஆகணும்னா பணக்காரியை பார்த்து லவ் பண்ணி மடக்கி போட்டு அப்புடின்னு சொன்னா தான் சார் இவர் தப்பான டைரக்டர். மேட்டரை முடி அப்புறம் கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொன்னா சார் தப்பான டைரக்டர். நாடக காதல் பண்ணி ஏமாத்தணும் வெட்டி சாயணம் சொல்றாருல சரியான டைரக்டர் சார். இந்த பொருள் சமூகத்துக்கு அவன் தேவையான டைரக்டர் சார். ஜாதி தான் விட்டுருங்க முதல்ல, ஜாதி எதையுமே தூக்கி போடுங்க. ஒரு பொண்ணை ஒருத்தன் ஏமாத்தான தப்பா தப்பு இல்லையாதான். நம்பியார் தூக்கி தூக்கிட்டு போனால் உங்களுக்கு சரி, வீரப்பா தூக்கிட்டு போனால் உங்களுக்கு சரி. இப்போ என்ன பண்ணுறிய நம்பியார் கேட்டு வீரப்பா கேட்டுக்கலாம் இவங்க ஹீரோ பண்ணி சொல்றிய அது உங்களுக்கு சரியாக போடுதா. உங்களுக்கு சமூகத்தை சீரழிக்கிறவன் நல்ல இயக்குனர் இருக்க முடியாது.
ஒரு இயக்கம் சமூகத்தை சீர்திருத்த வேண்டும். நல்ல விஷயங்களுக்கு சமூக அக்கறையோடு படங்கள் எடுக்க வேண்டும். மேலும் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு தான் சார் மனுஷன். ஒரு பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்ணால் பிரச்சனை சால்வ் பண்ணணும். ரெண்டு பேரும் வர்றாங்க, இந்தா நீ அருவா எடுத்துக்க, நீ இந்த குடல் எடுத்துக்க, வெட்டி சாயங்கடா, வெட்டி செத்து போடா, அவன் நல்ல பெரிய மனுஷன் இருக்க முடியும், அவனுடைய நாட்டாமல் இருக்க முடியும், அவனுடைய பஞ்சாயத்து தலைவர் இருக்க முடியும். சால்வ் பண்ணணும், பிரச்சனைக்கு சுமூகமான ஒரு தீர்வு உண்டாக்கணும். அவன் தான் படைப்பாளி. வியாபாரியாக இருக்காதியா, சினிமாவில் யாரும் வியாபாரியாக இருக்காதியா. உங்கள் வியாபாரத்துக்கு நீங்கள் பிழைக்கிறதுக்கும் சயசு ஜாதியோ மதத்தை மூலதனமாக்காதீங்க. சமூக அக்கறை மூலதனமாக்குங்க, இல்லையா அழகாக பொழுதுபோக்கு பண்ணிடுங்க, தப்பே இல்லை. காமெடி பண்ணிடுங்க, தப்பே இல்லை. ஒரு குடும்ப பண்ணிடுங்க, தப்பே இல்லை. கவுண்டம்பாளையம் இது ஒரு பேர் பிரச்சனை. இது வந்து அரசாங்கத்தோட பிரச்சனை. அப்படி பார்த்தா கோபி செட்டிப்பாளையம், கோபி செட்டின்னு வருது, செட்டியாராது தூக்குங்க. எங்க ஜாதி பார்க்குறியா, பிள்ளையார்பட்டி பிள்ளைன்னு வருது, அது பிள்ளை மாதிரி படம் ஊராது தூக்குங்க பிள்ளைய. அப்படின்னு நிறைய தெருப்பேரில் இருந்துச்சு, தேவர் இருந்துச்சு தூக்குனியா, பிள்ளை இருந்துச்சு தூக்குனியா. சிதம்பரம் பிள்ளை நமக்கு வாவு சிதம்பரம் பிள்ளைனாச்சும் தெரியும், அப்படிதான் படித்தோம். வாவு சிதம்பரம் அப்படின்னாங்க அவரை, பா சிதம்பரம் அவர். சிலருக்கு அந்த அடையாளம் தான் அடையாளம், சாமிநாத ஐயர். சாமிநாத ஐயர்னா தான் நம்ம தமிழ் தாத்தா. சாமிநாத அப்படின்னா யார் யார், யாரு பெப்சி சாமிநாதன் அவரு. தமிழ் தாத்தா சாமிநாதன் புல் ஐயர்னா தான் எங்களுக்கு தெரியும். வாவு சிதம்பரம் புள்ளைனா தான் எங்களுக்கு ஒரு அடையாளம் தெரியும். என்ன பண்ணுறிய, கட்டு கட்டு அப்படின்னா நிறைய இங்கே பண்ண வேண்டியிருக்கு. நாங்கள் லிஸ்ட்டு சொல்லுவோம். சில இடங்களில் வரலாற்று எங்களுக்கு பழகி போன ஒன்றை நீங்கள் அதில் கை வைக்காதீங்க. பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொல்லும்போது அது திருக்குளம் மாதிரி ரைமி வந்துடும் சார். பசுமன்னாலே பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்துடும். நீங்கள் தேவர்னு சொல்லாத, முத்துராமலிங்க சொல்லி எந்த முத்துராமலிங்கம் வரு கவிக்கிற முத்துராமலிங்கம்மா. சிலர் அடையாளங்களை சிதைக்காதீங்க. பசுமன் முத்துராமலிங்க தேவர் அதான் எங்களுக்கு பிடிக்கும். காவு சிதம்பரம் பிள்ளை அதான் எங்களுக்கு பிடிக்கும். சாமிநாத ஐயர் உங்களுக்கு பிடிக்கும். எங்களுக்கு உங்களுக்கு தான் ஐயர் ஜாதி, உங்களுக்கு தான் தேவர் ஜாதி, உங்களுக்கு தான் பிள்ளை ஜாதி. எங்களுக்கெல்லாம் வரலாற்று பதிவு அது மாத்தாதியார். பாடபுத்தில் அழிச்சிட்டா போதுமா? நீங்கள் ஜாதி அழிக்கணும்னா ஜாதி சான்றதில் தூக்கிறீங்க, குப்பையில் போடுங்க, அதை தூக்கி போடுங்க. படிக்க வர பிள்ளைகிட்டலாம் என்ன ஜாதி, உங்கள் அப்பா என்ன ஜாதி எழுது. ஆனால் பாடபுத்தத்தில் பசுமை முத்துராமலிங்க தேவர், தேவர் கூடாது முத்துராமலிங்கம், ஹவுசு ஹவுஸ் சிதம்பரம். படிக்கிற பாடத்தில் நாங்கள் வந்து ஐயரை கட் பண்ணணும், தேவரை கட் பண்ணணும், புள்ளியை கட் பண்ணணும், கவுண்டரை கட் பண்ணணும். ஆனால் ஃபஸ்ட்டு சேரும்போதே நீ கவுண்டரா தேவரா ஐயரா, என்ன முரண், என்ன எவ்வளோ முரண்பாடு இது, யாரை ஏமாத்திரியா? படிக்கிற பிள்ளை ஜாதிக்காக கை சம்பளை பொதுவாக்குங்க. என்னைக்கு பள்ளிக்கூடத்தில் ஜாதி சான்று இல்லாமல் இருக்கோ அன்னைத்த ஜாதி ஒழியும். நீ அதை தூக்கி போட்டு அப்புறம் தேவரை தூக்கு, பிள்ளையை தூக்கு, ஐயரை தூக்கு, யார்கிட்ட ஏமாத்துறிய? கவுண்டர் வந்து கவுண்டம்பாளையம் இந்த நிறையா ஊர் இருக்குது, செட்டியில் சேர்த்துருக்கு பிள்ளை நிறையா ஊராக இருக்குது. அது கலைக்கணும் அப்புறம் அப்புறம் கலைச்சிக்கலாம். இப்போது இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ட்ரெயிலர் பார்த்தேன். விவசாயி விவசாயிகள் புனிதமான வார்த்தை, விவசாயங்கிறது மாதிரி அதை விட எந்த தொழிலும் இல்லை சார். தொழிலே ரொம்ப புனிதமானது விவசாயம். அந்த டைலாக் கூட அது விவசாயிகளை தூக்கலாம் என்ன தோணுச்சு. விவசாயம் பண்ணுற வயிற்று விவசாயம் பண்ணுங்கிறது அவுத்து விவசாயம் பண்ணுறது, அது விவசாயங்கள் வார்த்தையை தப்பு எனக்கு தோறிக்க, அது வார்த்தை வரக்கூடாது எனக்கு. அது அது நம்ம வந்து இவ்வளோ பேசுறோம்ல, கொஞ்சம் குறை சொல்லிடணும். ஏன்னா விவசாயங்கிறது நம்மளோட உயிர் சார், நம்மளுடைய மூலதனம் சார், அதுக்கு அது ஒப்பிடக்கூடாது. இருந்தாலும் வில்லங்கிறதுனால அதில் விவசாயம் பண்ணு அப்படிங்கும்போது அது விவசாயம் இருக்க முடியாது, அது விஷத்தை விதைக்கிறது, விவசாயத்தை விதைக்க விவசாயத்தை வரைக்கும். ஆனால் இந்த படம் ஒரு உண்மையிலே நடிகர் ரஞ்சித் சார் அவர்கள் இன்றைக்கி இயக்குனர் ரஞ்சித்தா மாடியிருக்காரு. சும்மா ஏதோ ஜாலியாக படம் எடுக்காமல் நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. இந்த படம் எப்படி வெட்டி அடைஞ்சு சமூக விழிப்புணர்வு உண்டாக்கணும், குறிப்பாக பொண்ணை பெற்றவங்க பெற்றவங்க பூரா அந்த படத்தை பார்க்கணும்.
பொண்ணு எந்த அளவுக்கு ஏமாறுவாங்க, எப்படி சிகிழிஞ்சு போகிறாங்க, எந்த வழியெல்லாம் இருக்குங்கிறத அவங்களுக்கு இந்த படம் சொல்லும்னு நினைக்கிறேன். அதனால் இது காதல் படம் இருந்தால் காதலை பற்றிலாம் எல்லாம் பார்க்கலாம். இது நாடக காதலை பற்றி படம், அதனால் முக்கியமாக பெற்றவங்க தான் பார்க்கணும், மற்றவங்களும் பார்க்கணும், எல்லாரும் பார்த்து இந்த படத்தை வெட்டிட்டு வைப்போம். நன்றி, வணக்கம். ஒரு தீபாவளி முடிஞ்சிருக்கு, பரபரப்பா பட்டாசு கிளப்பி என் தம்பி எனக்கு வச்சிருந்த தண்ணி பாட்டிலையும் சேர்த்து குடிச்சிட்டு இருக்கிறேன். தண்ணி காட்டிட்டியா? நீ தான் காட்டி. இப்பெல்லாம் ஆடியோ ரிலீஸுக்கு போறதுக்கே பயமா இருக்கு. ஏதோ ஒருத்தர் ஒவ்வொரு மேட்ரை ஒருத்தர் ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க, நம்ம போய் சொன்னால் அப்புறம் இவன் தாண்டா சின்ன கவுண்டர் படம் எடுத்தவன், அதை போட்டு ஒரு ஒரு குரூப்பில் போட்டு என்னை கழுவி கழுவி ஊற்றுவாங்க. அதனால் நான் ஒரு முடிவோடு வந்துட்டேன், எதுவுமே பேசுறது இல்லைன்னு வந்து உட்காந்தேன். நல்ல வேலை ரொம்ப நேரம் கூப்பிடல, அப்படியே விட்டுருவாங்கன்னு பார்த்தேன். கடைசியில் ஆளுக்காளு பேசி உசு பேத்தி விட்டாங்க. நான் இங்கே வந்ததுக்கு முதல் ரீசனே ரஞ்சித் தான். ரஞ்சித் வந்து கோயம்புத்தூரில் எங்கள் ஊருக்காரர் தம்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோயம்புத்தூரில் நான் படித்த அதே கல்லூரியில் அவரும் படித்தார். ஸோ ரெண்டு பேர் காலேஜ் மேட்ஸ். அதுக்கப்புறம் நான் படித்த திரைப்பட கல்லூரியில் இவரும் படித்தார். சார் ரெண்டாவது காலேஜ் மேட்டு. அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இவர் இருக்கிறாரு. அப்புறம் என் உறவுக்காரர். இனி இதை விட என்ன தகுதி வேணும் இருக்கு? நீ நடிகராக இருந்தேன்னா டைரக்டராக இருந்தாலும் ஒன்றும் இல்லை, நீ ஃபஸ்ட்டு என்னுடைய தம்பி, அவ்வளோதான். அதுக்கு மேலே தான் அதெல்லாம். இது ரெண்டாவது படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆக்சுவலாக முதல் படம் இல்லை, இயக்கியிருக்காரு, அதான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் நடிக்கவே தெரியாத ஒரு நடிகர், வெளியெல்லாம் நடிக்க தெரியாது. அவன் யதார்த்தமாக இருப்பான். எப்போ பார்த்தாலும் என்ன வாங்கினா கோயம்புத்தூர்லேயோ அல்லது ஃப்ளைட்லேயோ போகும்போது இறங்கணுன்னே என்னங்கண்ணா எங்கேங்கண்ணா உங்களை கொண்டு போய் விடணும், தம்பி உன்னை எங்கே நான் இறக்கி விடணும் சொல்லு அப்படின்னு. இல்லைங்கண்ணா வாங்கண்ணா ஒன்றா போவான். இவர் வண்டி சும்மா வரும், என் வண்டியில் இறக்கிடுவார். இப்போ எங்கண்ணா என்னதை சாப்பிட்றீங்களே தம்பி? கோயம்புத்தூர்னா நான் எப்பவுமே இங்கே படிக்கும்போதே ஒரு டீயும் தேங்காய் பண்ணு சாப்பிட்டேன். வாழ்க்கையில் நான் வந்து படிப்பை முடித்தவன். இந்த தேங்காய் பண்ணு சாப்பிட்டு தாண்டா நான் இங்கேருந்து மற்ற வேலையவே ஸ்டார்ட் பண்ணுவேன். உடனே போய் ரெண்டு பேரும் ஒரு பேக்கரியில் உட்காந்து தேங்காய் பண்ணுன்னு டீயும் சாப்பிடுவோம். ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸ். அவரை சந்திக்காத நாட்கள் எல்லாம் என் மனதிலே நான் அவரை வாழ்த்தி கொண்டிருப்பேன். அவரை சந்திக்கிற நாட்களெல்லாம் நேரில் வாழ்த்துவதை நான் வந்து பெருமையாக நினைத்து கொண்டிருக்கேன். இதுதான் எங்கள் உறவு. இதுக்கு மீறி இவன் கவுண்ட நான் கவுண்டர் படம் எடுத்திருக்கேன், இதெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது. உணர்வு ரீதியான படங்கள் எடுக்கணும், தப்பான உணர்வுகளை விதித்து தப்பாக சமுதாயத்தை வழிநடத்திருக்கிறவர்கள் தான் வந்து தப்பான ஜாதிக்காரங்க. அவன் மேல் ஜாதியாக இருந்தாலும் சரி, இன்னொரு ஜாதியாக இருந்தது. நல்ல உணர்வுகளோடு, நல்ல எண்ணத்தோடு, நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கிற ஜாதி படமே எடுத்தால் கூட அவன் நல்ல ஜாதிக்காரன், அவ்வளோதான். இப்படி வேறு மாதிரி இப்போ இப்படி தான் ஐடியா பிடிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன ஒவ்வொரு மேட்ரு ஒவ்வொருத்தன் பேசிடுறான். நம்ம அது முதல்ல இந்த பேரரசை பேச விட்டாவே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அது முதல்ல நான் பேசிடுவேன். இப்போ வேறு வழியே இல்லாமல் போச்சு. அவர் செயலாளர், இப்போ நான் தலைவர்ன்ற பொசிஷனுக்கு வந்த கடைசியில் வேறு வழியே இல்லாமல் மாட்டிக்கிட்டேன். நான் ஒரு கண்டென்ட் கொடுக்குறதுல மன்னன், பேர் அரசு. அரசு ஜாதியை பற்றி கிழிச்செறிஞ்சிட்டான் பார்த்தீங்களா? வெப்போண்டாங்கிறான், வையுங்கடா அப்புறம் இல்லை எடுங்கடா அப்படின். இப்போ எது உண்மை எது போய் நான் ஒரே கன்ஃபியூஷனில் இருக்கேன். பிள்ளையார போய் ஜாதியில் சேர்த்துட்டான் பாரு. பிள்ளையார் பட்டியவே ஜாதியில் சேர்த்த ஒரே இயக்குனர் பேரரசு அவர்களே. உன் படம் எப்படி பேச வைக்குது பார்த்தியா? ஐயோ, சிலுக்குவார்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. இது என்ன நம்பிங்க?
சிலுக்கு பிறந்த ஊரா? இல்லை சும்மா நம்ம ஊருக்காரங்க சார், தமிழ்நாட்டில் தாங்க உலகத்திலேயே பயங்கரமான கலைஞர்கள் சார் தமிழர்கள் எல்லாமே. ஒவ்வொரு ஊருக்கும் பேர் வச்சுருக்கானுங்க பாருங்கள். சிலுக்கு வார்பட்டி, ஆட்டையாம்பட்டி அப்படின்னா அங்கேயும் ஆட்டையை போட்டிருக்கானுங்க அந்த காலத்திலேயே. ஆட்டையாம்பட்டி, கொண்டலாம்பட்டி, அப்புறம் என்ன பட்டிப்பேன், ஏகப்பட்ட பட்டிகளை ஒவ்வொன்றுமே வித்தியாசமான பேராக இருக்கும். அப்படியே இந்த பழனிக்கு அந்த பக்கம், இந்த தென் மாவட்டங்கள் அப்படியே இப்போ தேனி அந்த பக்கம் போனோம்னா எங்கூர் பக்கம் இருக்கிற, அதாவது கோயம்புத்தூர் சைடு கொங்கு மாவட்டத்தில் இருக்கிற அதே பேர் அங்கே இருக்கும். புலவக்காளி வாளையம் அப்படின்னு ஒன்று. என்ன என்ன ஊர் பேர் சொல்லுங்கள்? புலவக்காளி வாளையம், புலவக்காளி வாளையம். அதுக்கு முன்னாடி ஒரு ஊர் போடி நாய்க்கனூர், புலவக்காளி வாளையத்தை தாண்டி போனால் வாடி நாய்க்கனூர் சார். இது உண்மையாக இருக்கு. இதே பார்த்தா அங்கே போடி நாய்க்கனூர்னு இருக்கு அந்த பக்கம். ஆக அந்தந்த ஊருக்கு எப்படி பேர் வந்ததுன்னா, அங்கங்கே வாழ்ந்த மக்களும் மண்ணும் நிலமும், அங்கே வாழ்ந்த பெரியவர்களும், அங்கே வாழ்க்கை நடத்திய அந்த பண்பாளர்களுடைய பேரை சார்ந்து தான் வந்து ஊர் இருந்தது. புளியம்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அதே மாதிரி ஒரு நாலு இடத்துல இருக்குது. ஒரு இடத்துல வருஷத்துக்கு மூணு போகம் விளையிற பூமி, அதுக்கு நஞ்சை புளியம்பட்டின்னு பேர் வச்சுட்டான். மழையே பெய்யாத ஒரு புளியம்பட்டி இருக்குது, அதுக்கு புஞ்சை புளியம்பட்டின்னு பேர். எப்படி திங்க் பண்ணியிருக்காங்க, யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம என்னமோ இங்கே உட்காந்து ஸ்கிரிப்ட் சரியாக பண்ணலன்றோம். இந்த ஸ்கிரிப்டெல்லாம் படிக்காத காலத்திலேயே பண்ணி எழுதி வச்சுருக்காங்க. அதனால தான் நான் வாழ்நாள் பூரா படம் எடுத்தால் ஊர் பேரை தான் வைப்பேன் அப்படின்ட்டு என் தம்பி முடிவெடுத்து ஊர் பேரை மட்டும். ஏன்னா அதில் இலக்கியம் இருக்குது, அதில் ஒரு வரலாறு இருக்குது. கரெக்டாக கண்ணே, எப்படி உன்னை புகழ்ந்துட்டுனா அப்பா நல்ல வேறு ஜாதி கீதி கவுண்டங்கன்னு டப்புன்னு என்னை லுக் விட்டான் பாருங்க, பயந்துட்டேன் நான். எங்கடா என்ன போட்டு தாளிக்க போகிறேன்னு தப்பிச்சேன். ஆக ஒரு ஒரு நல்ல திரைப்படமாக இது வந்து வந்திருக்கிறதுக்கு எல்லா அடையாளமும் இருக்குது. ஒரு ட்ரெய்லரை பார்க்கும்போதோ ஒரு பாடல் காட்சியை பார்க்கும்போதோ எந்த ஒரு விரசமும் இல்லாமல் எந்த ஒரு கதைக்களத்தை எடுத்திருக்கோமோ அந்த கதைக்களத்தை ஒரே ஒரு டைலாக்ல அது வந்து அதை வந்து அழகாக கம்யூனிகேட் பண்ணிடுறாரு. அது விவசாயிகளுக்காக, அதாவது விவசாயிகளை கொச்சைப்படுத்துவதற்கான வசனமாக நான் நினைக்கல. அது பேசுகிறவனை பொறுத்து தான். பேசுகிறவன் அதை வந்து கையில் எடுத்துக்கிட்டு நீ வந்து விதைக்கிறத வயிற்றில் விதடான்றான் பாருங்க. அது வந்து அவன் அந்த 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 கதாபாத்திரத்தோட ஜாதி வரியை காட்டுது. ஏமாத்திர விஷயத்தை காட்டு அப்படியே அதோடு நிறுத்திக்கிடுவோம். எல்லாமே ஜாதி வரி பிடிச்சவங்க, எல்லா டைரக்டர்களும் ஜாதி வரி பிடிச்சவங்க. குறிப்பாக வந்து மற்ற இயக்குநர்கள் பேரையெல்லாம் சொல்லி வந்து நம்ம பேசக்கூடாது மேடையில், நாகரிகம் அல்ல. மற்ற இயக்குநர்களுக்கும் அது நாகரிகம் அல்ல என்பதை நான் இங்கே தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா இயக்குநர்கள் எல்லாமே ஒன்று தான். அவனுடைய படைப்பாற்றல் என்பது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். அவங்க கூட சேர்ந்து கதை எழுதுகிறவன் ஒருத்தனாக இருப்பான், இது பண்ணுறவன் ஒருத்தனாக இருப்பான். எப்படி ஒரே ஒரு இயக்குனர் தான் இதை பண்ணுறாருன்னெல்லாம் தயவு பண்ணி நமக்குள்ள ஒரு அவதாரோ அவதூறோ அல்லது நமக்குள்ள ஒரு வேற்றுமை உணர்வுகளையோ விதைத்து விட வேண்டாம் என்பதை நான் அன்போடு இங்கே மேடையில் பேசியிருக்கும் இயக்குநர்களையும் சரி, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருப்பவர்களையும் சரி நான் கேட்டுக்கிறேன். இயக்குநர்கள் எல்லாரும் ஒரே மாதிரியானவர்களாகவே நாம் நல்லதாகவே நினைப்போம். கெட்டதாக எடுத்தான்னா அந்த படத்தை நிராகரிங்க. அதன் மூலமாக மட்டும்தான் அவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டுமே தவிர, நம்ம பேசி அப்புறம் உடனே இவங்க அங்கே நிற்பாங்க, அண்ணே அதை பற்றி சொன்னீங்களே அப்படின்னு. இது தேவையில்லாத பார்த்திங்களா. இப்போ கொஞ்ச நாளாகவே இசைஞானி அவர்களை பற்றி எல்லா ஊடகங்களும் மாறி மாறி கருத்து தெரிவிச்சிட்ருக்கு. இதெல்லாம் தேவையில்லை. அவர் ஏதாச்சும் சொன்னாரா? அவர் யாரோ கிட்ட கேட்குறாரு அவ்வளோதான். அவர் ஒரே ஒரு விஷயங்க எனக்கு தெரிய, மிகச்சிறந்த கவிஞர் கண்ணதாசன் அவர் சொன்னார். அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அவர்
அதை வந்து யாரையும் புண்படுத்திக்காது. இப்போ நானே வந்து எனக்கு சிறந்தவர்ன்னா ஒருத்தனை தான் சொல்ல முடியும். அதுக்காக ஒரு டைரக்டர் பேரை சொல்லிட்டு இன்னொரு டைரக்டர் பேரை சொல்ல அவர் என் மேலே தப்பாக நினைக்கக்கூடாது இல்லையா. நான் நேசிக்கிறவருன்றது ஒன்று இருக்குது, எனக்கு சிறந்தவராகப்படுவது என்பது ஒவ்வொரு மனிதனுக்கு உண்டான தனிப்பட்ட விஷயம். இதை போய் பெருசுப்படுத்தி இது பண்ணி ஐயோ பெரிய பயமாக இருக்கு. இப்போ இப்போ ஒரு ஊடகம் என்பது உண்மையான புரிதலோடு நேர்மையான விஷயங்களை மக்களுக்கு சென்றடைய சேர்ந்தால் நம்ம சமுதாயமும் வளரும். நமது ஊடகத்தை நேசிக்கிறவர்களும் அதை வந்து உங்கள் ஒரு குறிப்பிட்ட சேனலோ இதோ பத்திரிகையோ அந்த பத்திரிகையும் விரும்பி படிப்பாங்க. அடிக்கடி மாறி மாறி கருத்துக்களை போடுறதுனால என்னாகும், அந்த ஊடகத்தினுடைய உண்மைத்தன்மை மீது ஒரு டவுட் வந்துடும். ஸோ அதை ஊடகங்களும் நம்ம வந்து அதை வந்து சரி செய்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம் இது என்பதை சொல்லுவோம். ஏன்னா நம்ம 24 மணி நேரத்தில் நம்ம மொபைலை ஆன் பண்ணால் 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பார்த்தா கூட அதில் 2 மணி நேரம் இந்த மாதிரி எதுக்குமே உபயோகப்படாத தேவையில்லாத கருத்துக்கள் முதலிடம் பெறுகிறது. வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு குழந்தை இருக்குது, குட்டி இருக்குது, நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த குழந்தைங்களை படிக்க வைக்க வேண்டிய ஒரு உணர்வு இருக்குது, பத்திரிகையாளர்களுக்கும் இருக்கிறது, அதை பார்க்குறவனுக்கும் இருக்குது. அதை எல்லாத்தையும் விட்டுட்டு வேறு ஏதோ சம்மந்தமில்லாத ஒரு மேட்டரை தூக்கி மைண்டில் போட்டுக்கிட்டு இப்படியே போச்சுன்னா கொஞ்ச நாளில் ஒரு மனுஷன் மனுஷனாகவே இருக்க மாட்டான். தயவு பண்ணி இதை புரிஞ்சுக்குங்க. இது ஒரு விஞ்ஞான வளர்ச்சியை வந்து நம்ம எல்லாருமே தப்பாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோமோன்ற ஒரு பயம் வருது. அதனால் இது எல்லாம் பார்க்கும்போது சினிமாக்காரன் வந்து ரொம்ப உத்தம. சினிமாவுக்கு அவனாக பொருளை போட்டு அவனாக 10 பேரை கூப்பிட்டு வச்சு தன் உயிரை கொடுத்து இரவு பகலாக சிந்தித்து இது இந்த காட்சி அமைப்பு இப்படி இருக்கணும், இந்த பாடல் இப்படி இருக்கணும், இந்த இசை இப்படி இருக்கணும், இந்த நடிகர்கள் இப்படி நடிக்கணும் அப்படின்ட்டு உண்மையாக உலகி கூறிவிட 5 நிமிஷத்தில் கொச்சைப்படுத்துகிற ஊடகங்கள் இருக்கு பாருங்க. அந்த ஊடகவியலாளர்களுக்கு தான் நான் சொல்கிறேன், ஒரு உண்மையான உழைப்புக்கு மரியாதை கொடுக்கணும். நீங்களே உங்கள் சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா என்ன திட்டுவீங்க? ஸோ உங்களை உங்கள் சேனலை பார்க்குறவங்க ஜாஸ்தியாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருது இல்லையா, அந்த சந்தோஷத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா? இல்லையா, கரெக்டா? அதுக்காக கான்ட்ரவர்சி இப்போ கீழே இறங்கணுன்னே இருக்கு மகனே உனக்கு. என்ன கவுண்டம்பாளையம், கவுண்டம்பாளையம் ஊருங்க, எங்கள் மேட்டுப்பாளையத்துக்கும் கோயம்புத்தூருக்கும் நடுவில் ஒரு ஊர். ஆமாம், அது கவுண்டம்பாளையம் தொகுதின்றது விடுங்க, கவுண்டம்பாளையங்கிறது ஒரு ஊர். அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு உண்டான ஒரு விஷயத்த ஒரு கவர்ச்சிகரமான ஒரு டைட்டில் அவருக்கு என்ன வேணும், அது இந்த கவுண்டம்பாளையம் அண்ண உடனே அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை அவர் இதில் வச்சுருக்காருன்றது தெரியுது. அதனால் நீ கவுண்டம்பாளையம்னு வைக்கக்கூடாது, சின்ன கவுண்டர்னு வைக்கக்கூடாது, உடனே கொம்பு எடுத்துருவானுங்க. அப்பெல்லாம் பார்த்து ரசித்து சில்லர் ஜூப்ளி ஓடிப்போச்சு. ஜாதி பிரச்சனை வந்ததா, சின்ன கவுண்டர் ரிலீஸ் ஆனால் பெரிய ஜாதி கொந்தளிப்பு வந்ததா, என்ன ஒருத்தர் வரல. சின்ன கவுண்டர்னா ஒரு விவசாயி பற்றி படம், கவுண்டனுங்க விவசாயத்தை தவிர எதுவும் தெரியாது அந்த காலத்தில். அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு கதையினுடைய பதிவு தான் சின்ன கவுண்டர், அவ்வளோதான். அதை சின்ன கவுண்டர் மாதிரியே நிறைய பேர் நிறைய கவுண்டர்கள் இருக்காங்க. கவுண்டர்களில் எத்தனை வகைகள் இருக்குன்றது பார்த்திங்கன்னா அது ஏகப்பட்ட வகைகள் இருக்குது. அதெல்லாம் சொன்னால் அப்புறம் ஜாதியை பிரசங்கம் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதில் எந்த கவுண்டர் நீ கேட்பேன், இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. எனக்கு பாதி தெரியும், பாதி எனக்கு தெரியாது. என் ஜாதியே என்னன்னு எனக்கு தெரியாது. இப்போ ஒரே ஒரு ஜாதி சினிமா ஜாதி, எங்கள் நாங்கள் எல்லாம் சினிமாக்காரனுங்க, சினிமா ஜாதி. அவ்வளோ உலகத்திலேயே உயர்ந்த ஜாதி சினிமா ஜாதி தான். உலகத்திலேயே உயர்ந்த தொழில் நான் மாறுபடுறேன், விவசாயத்துக்கு அடுத்தது சினிமா தொழில் தான். ஏன்னா சினிமா தொழில் எப்படின்னா விவசாயத்தோடு ஒப்பிட்டு சொன்னால் சினிமாவுக்கும் வந்து விவசாயத்துக்கு என்னென்னலாம் தேவையோ அதே சினிமாவுக்கும் தேவை. நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துங்க, அதெல்லாம் திருப்பி சொன்னால் ரொம்ப டைம் ஆயிட்டுரும்.
விவசாயி தேவை, ஒரு டைரக்டர் தேவை, நிலம் தேவை, ஒரு ப்ரொடியூசர் தேவை, இல்லை வெள்ளாம போடுறதுக்கு பணம் தேவை, ஒரு ஃபைனான்சியர் தேவை, புரியுதுங்க, ஒர்க்கர்ஸ் தேவை, லைட்மேன் தேவை, கலப்பை வேலை, வேலை செய்கிறதுக்கு, களை எடுக்கிறதுக்கு, நாற்று நடுறதுக்கு, கதிரை அறுக்கிறதுக்கு ஆள் தேவை. இதெல்லாம் முடித்து வெளியே கொண்டாந்தால் வியாபாரம், டிஸ்ட்ரிபியூஷன். ஆமாம், நம்ம ஒரு மூட்டை நெல் விளைய வைக்கிறதுக்கு 500 ரூபா செலவாச்சானா அவனை 150 ரூபாய்க்கு கேட்பானுங்க. இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன். கடைசியில் திருத்தனமாக வீட்டில் ஏதோ ஒரு சேனலில் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. அதை விதைச்சவன் இங்கே கடன் வாங்கிட்டு டெய்லி தயாரிப்பாளர் சங்கத்துலேயும் இங்கேயும் பஞ்சாயத்துன்னு ஓடிட்டுருப்போம். தேனப்பம் வந்து அழகாக வந்து பாருங்கள், தேனப்பம் படத்துக்கு வந்து 50,000 ரூபா நம்ம பேரரசு கொடுத்துருக்காப்புல ஒரு பாட்டுக்கு. என்ன ரெண்டு பாட்டு எடுத்து சொல்லிட்டு வெறும் 10,000 ரூபா தான் கொடுத்தாப்போ. இதா நீ எப்படி பண்ணியிருக்க பார்த்தியா நீ, இப்போ தான் உண்மையை தெரியுது. இப்படியே சில பேர் சினிமாவில் இருப்பாங்க, கேட்டால் தானே அவருக்கு நான் ப்ரொடியூசர்னே, உங்களுக்கு வேற ஒருத்தர் ப்ரொடியூசர். இல்லை சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு ஒரு அழகான ஒரு குடும்பம் இங்கே உட்கார்ந்துருக்கு இந்த சினிமாவில் பாருங்கள். டெய்லி பஞ்சாயத்துன்னா லிஸ்ட்டு போடுற ஆளே இங்கே உட்காந்துருக்காரு. அதே மாதிரி அண்ணே அந்த யாரோ என்னாச்சுன்னு ஃபோன்லேயே கேட்பார் சௌந்தர்யனுக்கு, அவன் கொடுத்தானா வந்தானா போனானா. இந்த தொல்லையே பெருந்தொல்லையாக இருக்குது. நம்ம வந்து அது வேறு, அதெல்லாம் நாங்கள் சந்தோஷமாக ஏற்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எதை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சினிமாவில் நடக்கிற லாஸுக்கும் பிரச்சனைகளையும் தீர்வு காண்றதுக்கு எல்லாருமே ஒற்றுமையாக தான் செயலாற்றி கொண்டிருக்கிறோம். அது குறிப்பாக நம்ம தயாரிப்பாளர் சங்கத்தில் இவங்க ரெண்டு பேர் வரிஞ்சு கட்டிட்டு நிற்பாங்க. எங்கே உண்மையிலுமே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கரவோசையோடு நம்ம வாழ்த்து சொல்லணும். ஒரு படத்துக்கு வந்து வாழ்த்துறது மட்டும் இல்லை, அந்த படத்துக்கு பிரச்சனை வரும்போதும் கூட நிற்கிறவங்களில் இவங்க ரெண்டு பேரும் முக்கியமான ஆட்கள். சில பிரச்சனையை நாங்களே ஃபோன்லேயே பேசி முடிச்சுடுவோம், அது பெருசாக ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பிரச்சனையை முடிக்கணும். அந்த மாதிரி தான் இந்த படத்தை வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்கு பொருளாக நீங்கள் எல்லாம் கருதாமல் அதை பெருசாக்காமல், பெருசாக்குனா தான் விளம்பரம் வந்து இந்த படத்துக்கு சேரும்னு அர்த்தமே இல்லை. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தம்பி அழகாக சொன்னார், இந்த படம் வெளியே வந்தாவே அரங்கு நிறைந்த காட்சிகளாக ஓடிக்கொண்டிருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி இருக்கட்டும். ரெண்டாவது, ஒரு இயக்குனராக வந்து இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா இல்லை இல்லை எதுக்கு தான் உடனே கைத்தட்டுறீங்களே, அதாவது ஒரு படம் எடுக்கணும்னா உடனே ஓகே நான் ரஞ்சித்து நான் வந்து ஹீரோவை நடித்து நானே டைரக்ட் பண்ணுறேன், ஓகே ஒரு இவங்களை போடலாம், ஒரு நயன்தாராவை போடலாம், ஒரு த்ரிஷாவை கூப்பிட்டு பண்ணலாம், அப்படியெல்லாம் திங்க் பண்ணாமல் வந்து கவுண்டம்பாளையத்து போய் உட்காந்துட்டு கோயம்புத்தூருக்குள்ளேயே எவன்லாம் நடிப்பானோ அவங்களெல்லாம் அத்தனை பேரையும் நடிகன் ஆக்கியிருக்காங்க கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்துக்காரங்களன்னா, அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அந்த தைரியம் வர்றது ஒரு இயக்குனருக்கு வராது, ஒரு நடிகனுக்கு வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு நடிகனாக எல்லாத்தையும் நடிக்க வச்சிடலாம்டா, விட்றா விட காசு போடுற ப்ரொடியூசரையும் ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரம், ரெண்டு ப்ரொடியூசர்களும் நடிச்சிட்டாங்க அந்த பாட்டில், நீங்கள் தான் நடிச்சிருந்தீங்க, டாடா டாடா என்ன நடிப்புங்க, செஞ்சாகணும் அது வேறையா. நல்ல வேலைடா நான் உங்ககிட்ட உன் படத்தில் சான்ஸ் கேட்கலான்ட்டு அப்பா அடி வெளுத்துருவாப்லையா, பணத்தையும் போட்டு அடி வாங்கிட்டு நடிச்சிருக்கீங்க. மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள் இப்போ அவங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய நம்ம எல்லாரும் ஒரு கரவசம். ஏன்னா அடுத்தது இந்த நண்பர்கள் ஒரு தம்பி நல்ல அந்த பிரச்சனைக்குரிய வசனத்தை பேசி நடித்தவர், பார்த்தா இவரை பார்த்தா ஒரு நடிகர் மாதிரியாக தெரியுது, ஒரு பாவப்பட்ட ஒரு ஆள் மாதிரி தெரியுது, இவர் என்ன போடு போட்டிருக்காரு நடிப்பில், மிகப்பெரிய விஷயம் தம்பி. நீங்கள் அப்படி வந்து அந்த 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 இதை ஊட்டியிருக்கீங்க, அந்த வெறியை, அந்த அந்த ஏமாத்துறவனுங்க கூட்டம், அந்த நாடக காதலை உருவாக்குறவனுங்க கூட்டத்தோட வெறியை நீங்கள் அவங்க கண்ணில் காட்டியிருக்கீங்க. மிகச்சிறந்த ஒரு நடிகராக நீங்கள் வருவீங்க தம்பி.
அப்புறம் ஹீரோ அனிஷு, அனிஷு வந்து ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, அம்மா அப்பாவுக்கு நன்றி, அங்கே கடவுளுக்கு நன்றி. அங்கே முதல்ல உங்கள் டைரக்டருக்கு நன்றி சொல்கிறியா? அதான் ஏன் ஃபஸ்ட்டு நன்றியாக நன்றிங்கிறது வார்த்தை அம்மா அப்பாவுக்கு பொருத்தம் இல்லை. நான் இப்பவும் சொல்கிறேன், நன்றி இல்லை, அப்பா அம்மாவுக்கு நீ கடன்பட்டவன், கடமைப்பட்டவன். நன்றி என்றது நம் வாழ்க்கையில் நம்மளுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறவனுக்கு நம்ம செலுத்துகிற ஒரு மரியாதை தான் நன்றி. நன்றிக்கும் கடமைக்கும் வித்தியாசம் இருக்குது. எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிட்டா அப்புறம் என்ன, தேங்க்ஸ் மம்மி, தேங்க்ஸ் டேடி என்ன, அது அது இல்லை, அதோடு முடிஞ்சிடாது. அன்னை தந்தை உறவு கடைசி வரையிலும் உன்னை பெற்றதுக்காக அவங்க சந்தோஷமாகவே நீ பார்த்தாதான் அது வந்து அது அது பார்க்குறதுக்கு பேர் அது கடமை. அது நன்றி எல்லாம் இல்லை, நான் சொல்கிறேன், தப்பா இல்லை. இனிமேல் எந்த மேடையிலையும் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லிடாதீங்க. அப்பா அம்மாவுக்கு நம்ம பாதுகாக்க வேண்டிய கடவுள்கள் மாதிரி என்ன இது, நிறைய பேர் அந்த தப்பு பண்ணுறாங்க ஒவ்வொரு மேடையிலையும். என் அம்மாவுக்கு நன்றி, அப்பயோ என்னடா அம்மா அப்பாவுக்கு நன்றி. நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிறந்தவனாக விளங்குகிறாய் என்று அடுத்தவர்கள் சொல்ல சந்தோஷப்பட வைப்பது மட்டுமே தாய்க்கும் தந்தைக்கும் போதுமானது, வேறு எதுவுமே தேவையில்லை. நீ இந்த படத்தில் நடித்து நல்ல பேர் வாங்கியிருக்கடா சாமி, உன்ற படத்தை பார்த்து அத்தனை பேர் கைத்தட்டுறாங்கன்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு அப்படி பேசினாங்கன்னா அதுதான் அதுதான் நீ அவங்களுக்கு செய், நீ வந்து உனக்கு உழைக்கணும், உனக்கு உழைப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு இயக்குநரையோ நடிகரையோ நண்பர்களையோ தயாரிப்பாளர்களையோ அவங்களத்தான் தலையில் தூக்கி வச்சு நீ நன்றி பாராட்ட வேண்டும். அதுதான் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த நிகழ்ச்சியின் நாயகன், நிகழ்ச்சியின் நாயகன் வந்து இவர் ரொம்ப நீண்ட நெடுநாளாக எல்லாத்தையும் தொல்லை பண்ணிகிட்ருப்பான். இந்த இதில் ஃபேஸ்புக்லேயும் எதை திறந்தாலும் விஜய் சங்கர் மியூசிக்னு போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணும். ஒரு தடவை முதல்ல போட்டு என் பாட்டாக பாடிட்டு இருந்தான், என் பாட்டையே பாடிட்டு எனக்கே அனுப்பிட்டே இருப்பான். அப்புறம் அது சரிதான், நான் முதல்ல விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அது கீபோர்டில் வேறு வாசித்து அதோட கையிலேயே வச்சுட்டு சுற்றுவான், அதில் வேறு வாசித்து ஒன்று அதே பாட்டு. நான் அப்புறம் மெசேஜ் போட்டேன், வெரி குட் ப்ரோ, அப்புறம் அண்ணன் கேனை கேவி யுவர் நம்பர், இப்படி ஆரம்பிச்சு பண்ண ஆரம்பித்தேன் பாருங்க, என்ன டார்ச்சர் டார்ச்சர் இல்லை, அது ஒரு இன்பமான ஒரு விஷயம். எனக்கு கொஞ்சம் ஏதாச்சும் போர் அடித்ததுன்னா விஜய் சங்கர் நான் அவனுடைய பேஜுக்கு போயிட்டு அவனுடைய மியூசிக் கொஞ்ச நேரம் கேட்பேன் உண்மையிலுமே. அப்புறம் பார்த்தா இவனு நம்ம குட்டையில் ஊரில் மட்டைன்னு தெரிஞ்சு போச்சு, திரைப்பட கல்லூரியில் அவரும் படிச்சிருக்கிறார். எந்திரிங்க, டைரக்ஷனை படிச்சு விட்டேன் பார்த்தீங்களா, பேரரசு சொன்னாப்புல டைரக்ட் பண்ணிட்டு இவர் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு. நம்மளை அவரும் தான் நடிச்சிட்டு இருக்காரு, அவர் நடிக்கிறது வெளியவே சொல்ல மாட்டார், ரகசியமாக வச்சுப்பார். படம் வந்த கடைசியில் தான் பார்க்கணும். நம்ம ரெண்டு படத்துக்கு யாராச்சும் கூப்பிட்டாவே நம்ம பப்ளிசிட்டி பண்ணிடுவோம். அது ஆளுக்காள் வித்தியாசம், பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குமில்ல, அமுக்கமாக இருக்கிறது. அப்புறம் விஜய் சங்கரை பற்றி நான் சொல்லி ஆகணும், ஒரு அற்புதமான இசைக்கலைஞன். அதாவது சில பேருக்கு வந்து வாய்ப்புகள் டப்புன்னு கிடைக்கும், சில பேருக்கு தெய்வாதீனமாக இந்த இளையராஜா அவர்களுக்கு எப்படி அன்னக்கிளியில் ஒரு வாய்ப்பை அண்ணன் பஞ்சு சார் ஏற்படி கொடுத்தாரோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அதை வந்து பயன்படுத்திக்கிற விதம் இருக்குது. இவர் எந்த அளவுக்கு வாய்ப்பை தேடி போனாரோ இல்லையோ தெரியாது, ஆனால் நிறைய இசைக்கலைஞர்களுடைய பயணித்தவர். அவருடைய இசையில் வந்து கொஞ்சம் எங்கேயுமே தப்பு கண்டுபிடிக்க முடியாத ஒரு இசை, இசையை வந்து சுத்தமாக செஞ்சிருக்கார். அதாவது சும்மா போனால் போகட்டும்ன்ட்டு கண்ட ட்ரம்ஸை அடித்து நாஸ்தி பண்ணாமல் அந்த பாட்டை கேட்கும்போது அவ்வளவு தாளாட்டுற மாதிரி அருமையாக அற்புதமாக அந்த உணர்வுகளை அப்படியே எடுத்து வெளிப்படுத்தி இருப்பது ஒரு மிகப்பெரிய வெற்றி தம்பிக்கு. ஏன்னா மிகப்பெரிய இசையமைப்பாளராக வருவார் என்பதற்கு இந்த ரெண்டு பாட்டு உண்மையிலுமே சாட்சி. அதுவும் அந்த பாட்டு இருக்கேன், அது என்ன பாட்டு, அது ஆகா அம்மணி இல்லை, அந்த பல்லவியும் ரொம்ப நல்லா இருந்தது.
அந்த அப்பா பாட்டும் நல்லா இருந்தது. பல்லவி அப்பா பாட்டா தாத்தா பாட்டா? ஆ அதான் பாடுனா நீ. இவரே பாடினாரா? நீ பாடினா ஏதோ எஸ்பிபி பாடியிருப்பார் போல் இருக்கு. நான் நீ சொல்லிட்டு இருந்தீங்க, நான் பார்த்தேன். அது நீங்க பாடுறது முக்கியமே இல்லை தம்பி, உன்னுடைய இசையை வந்து வெளிப்படுத்து. பாடுறது நான் இப்போ கூட சொல்கிறேன், இவர் சொன்னார்ன்றதுக்காக பாடுறதை விட உனக்கு இது சரியாகப்பட்டால் மட்டும் பாடு. இளையராஜா அப்படி தான் செய்வார். அந்த பாட்டை அவர் நான் பாடினா சரியாக இருக்குன்னா மட்டும்தான் பாடுவார். இல்லைன்னா மற்ற இசை மற்ற பாடகர்கள் இதை வைத்தான் பண்ணும். இதே பாலு சார் வேறு மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு, இது என்னென்ன இந்த இப்போ வந்திருக்கிற பாலகிருஷ்ணனா என்னது கோபாலகிருஷ்ணன், உங்கள் நண்பர்களே நிறைய பேர் இருப்பான், அவங்கள வச்சும் பாடி எடுத்து அது வேண்டான்ட்டாருன்னா உண்மையிலுமே அப்புறம் அது பெரிய விஷயந்தான். பட் எனக்கு என்னென்னா, நீயே பாடுவே அப்படின்றத விட்டுரு. நான் இது வந்து தப்பான அட்வைஸாக பண்ணலை, நீ நல்லா பாடியிருக்கேன்றது வேறு விஷயம். நீ மற்றவர்களை பாட வைத்தால் அவர்கள் உன்னை பற்றி பாடுவார்கள். புரியுதா உங்களுக்கு? இளையராஜா கிட்டே நான் முதல் முதல்ல அவர்கிட்ட போய் நான் அப்போவே ரெண்டு படம் வெளியே பண்ணிட்டேன், ரெண்டு அதர் மியூசிக் டைரக்டர். மூணா படம் அவன் டியூன் போட்டவுடனே யார் பாட்டெல்லாம் நானே தான் சார் எழுதுவேன் என் படத்துக்கு, அப்படியா எழுதுங்க அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் எழுதிட்டேன். அப்புறம் ஷூட்டிங் போயிட்டேன், திடீர்னு ஒரு நாள் அந்த பாட்டு இன்றைக்கி எடுத்துடலாமா? நான் எழுதலை சார், நான் எழுதுனா தானே எடுக்க முடியும். அப்புறம் அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, உதய் நான் ஒன்று சொன்னால் கேட்பியா? சொல்லுங்க சார். எல்லா பாட்டையும் நம்மளே எழுதணும்னு நினைக்காத. ஒரு கவிஞன் வந்து உன்னை பாராட்டினா தான் உன்னுடைய பாட்டு வெற்றி அடையும். ஒரு கவிஞன் பாராட்டணுன்னா அவனுக்கு உன் பாட்டில் ஒரு பங்கு கூடுனார். உண்மையிலுமே புரியுதா உங்களுக்கு? ஒரு கவிஞர்கள் வந்து இவன் பாட்டே கொடுக்க மாட்டேன்றான், இவன் பாடமே ஓடக்கூடாதுன்னு மனசில் நினச்சிட்டான்னா அந்த படம் ஓடாது. கவிஞர்களுக்கு மட்டும் அந்த வந்து அந்த 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 இது இருக்குது, அந்த அறச்சொல் பாடிடக்கூடாது. அவர் சொல்கிறதுல ஏதோ ஒரு கருத்து இருந்து, சார் அந்த பாட்டு வாலிசார் எழுத சொல்லிடலாமா சார்? வாலிசார் நம்பர் வாங்கி நான் பேசிட்டேன், அதுதான் வீட்டுக்கு வீடு வாசப்படி. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதனால் நம்ம பிறரையும் நம்ம வாழ வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நான் அதை அதை மட்டும் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ரெண்டாவது அந்த பாட்டில் அந்த சரணம் பிரமாதமாக இருந்தது. அது வந்து அப்படியே அந்த மூச்சு விடாமல் எஸ்பிபி பாடின ஸ்டைல்லையே பண்ணியிருக்கான். ஆனால் நீ மூச்சு விட்டு பாடிட்டேன், நான் அதை கவனித்தேன். கப்பு நிறுத்திட்டானே அவன், மூச்சு விடாமல் ஏன்டா பாடலன்னு. ஏன் பாடல பாருங்க. இல்லை நீ மூச்சு விடாமே பாடியிருக்கலாமேண்ணா, அது அது அழகாக இருந்தது. டக்குன்னு நின்று போச்சு, அப்புறம் தம் எடுத்தான். கரெக்டா? கரெக்டா இல்லையா? ம், அப்புறம் அவ்வளோண்ணா. ஆனால் விஜய் சங்கர் வந்து ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளராக இந்த படத்துக்கு பின்னால் அவர் வந்து அவர் பாட பேசப்படும், அவருடைய இசை பேசப்படும் என்பதில் எல்லளவும் சந்தேகம். எனக்கு ரொம்ப பிடிச்சது, அவ்வளோதான். எனக்கு பிடிச்சா தமிழ்நாட்டில் ஒரு 50% பேர்த்துக்கு பிடிக்குங்க, அதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா நம்ம அவ்வளோ சீக்கிரம் பாராட்டிடவும் மாட்டோம், அதில் ஒரு இக்கு வச்சுக்கிட்டே இருப்போம். வேறு அண்ணாச்சி சிரிக்கிறாப்புல, ரெண்டு பேரும் ஒரு படத்தில் நடித்தோம், ஒரு ட்ரெயினில் ஏற்றி விட்டு வெடிய வெடிய போயிட்டே இருந்தோம். ட்ரெயின் டிரைவர் தூங்கிட்டார். அந்த படத்தில் ட்ரெயினுக்கு பைலட்டாக நான் தான் நடிக்கிறேன். அப்புறம் எழுப்பிட்டியோ ட்ரெயினோட, ஆ சாரி சாரி கேபாத்த அப்படின்றான். எங்கேயோ அஸ்ஸாம் ஒரிசாவில் போயிட்டுருக்கோம் நைட்டு. சரி அப்படின்னு, யோ ஏதாச்சும் இது எப்படி இந்த லிவரை மாற்றுறது, ஏதாவது சொல்லி கொடுத்துட்டாவது தூங்குயான்ட்டான். அவன் 5 நிமிஷத்தில் எனக்கு சொல்லி கொடுத்துட்டான், சரி நீ தூங்குன்ட்டு நானே ஓட்டிக்கிட்டு இருந்தேன். என் பக்கத்தில் சார் கரெக்டாக தான் ஓட்டுறீங்களா, எங்கேயாச்சும் இடிச்சிட போகிறீங்க, எதுக்கால ஏதாச்சும் வரப்போகிறது இல்லை. வெடிய வெடி அப்படியே நம்ம ரிவர்ஸ்லேயும் ஃபார்வர்ட்லேயும் ஓட்டிக்கிட்டே இருந்தேங்க, ரயிலெல்லாம் ஓட்டிக்கிறேன், உண்மையை தான் சொல்கிறேன். என் பக்கத்தில் இவர் தான் டிடிஆர், மோசமான டிடிஆர்.
அவள் இவரோட என்னப்படாது நம்ம சத்யஜோதியோட தொடரி படத்தில் அப்படியே எங்கேயோ கொண்டு போய் உண்மையை இடித்து நம்ம செத்து போயிடுறோம், அப்புறம் வண்டி நிற்காம ஓடிட்டுருக்கு, அதான் கதை. அந்த மாதிரி ஸோ ஒரு மிகச்சிறந்த திரைப்படம். அடுத்தது வந்து இசையமைப்பாளருக்கு அடுத்தது மனதை தொட்ட ஒரு விஷயம் வந்து ஹீரோயின். இது எப்படி மனதை தொட்டாங்க அப்படின்னு பார்த்தா, பார்த்த உடனேயே பிடிச்சிடுச்சு. ஆஹா, இந்த மாதிரி பிள்ளைங்க கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு கிடைக்கலையே. அந்த காலத்தில் நான் வந்து தமிழ் பேசுகிற பொண்ணாக தேடிட்டுருப்பேன். அந்த சின்ன கவுண்டர் படத்துக்கு கடைசியாக தான் நான் அந்த சுகன்யாவை பிடிச்சி போட்டேன். ஏன்னா அந்த கவுண்டர் பாஸை பேசணும், அந்த இது பேசணும். அதுக்கப்புறம் சுகன்யா நல்ல அதுக்கு வந்து ஒத்துழைப்போட அந்த கவுண்டர் பாஸை, அந்த கொங்கு மண்டலத்தோட பாஷை, கொங்கு மண்டல தமிழ்ன்றது வந்து ஒரு அற்புதமான தமிழ். நான் மெட்ராஸ் வந்து சுத்தமாக கேட்டு போயிட்டேன், அது இப்போ வரமாட்டேங்குது. கோயம்புத்தூரில் இறங்கினோடனே அப்படியே வருது, அது என்னமோ தெரியல. இவனை பார்த்த உடனே கொங்குல பேச ஆரம்பிச்சிடும். ஏனுங்க நல்லா இருக்கிறீங்களாங்கண்ணு. ஆமாங்கண்ணு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? அவங்க வீட்லையில நல்லா இருக்கிறாங்களுங்க. இப்படியா இப்படி போயிடுவோம் நம்ம. ஆனால் மற்றவங்களை பார்த்து அப்படி வரமாட்டேங்குது. ஆக கொங்கு மண்டலத்திலேருந்து ஒரு அற்புதமான அல்தியா, அல்ஃபியாவா? குஜராத்தியா நீங்கள்? ஓகே ஓகே, தமிழச்சி. ஓகே, அதுவும் எங்கள் ஊர். எங்கள் ஊரில் அந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு கதாநாயகி இருக்காங்க மேட்டுப்பாளையத்துலேருந்து, அவங்க பேர் தான் விஜயகுமாரி. மேட்டுப்பாளையத்தை சேர்ந்தவருங்க, அங்கேருந்து தான் நடிக்க வந்தாங்க. அதுக்கு அடுத்தது அல்தியா அவர்கள், அல்ஃபியா அவர்கள் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ரவுண்டு வருவாங்க. ஏன்னா அழகாக பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய, அதாவது இது எதை நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டிங்களா? எல்லாம் இவர் ட்ரைனிங் தான், சார் சொல்லி கொடுத்தது அப்படியே நடிச்சிட்டிங்க. வெரி குட், வெரி குட். நல்ல டைரக்டர் கையில் கிடைச்சா எல்லாமே நல்லாயிடும். அது ஒரு அற்புதமான ஒரு கதாநாயகியை நீங்கள் வீட்டில் சொல்லிட்டீங்களா? தெரியுமா அம்மனிங்கிட்ட? இதுலையெல்லாம் தெளிவாக இருப்போமே. ஆக தனது மனைவியினுடைய ஒப்புதலோடு தேர்வுக்கு இணங்க தம்பி வந்து அது பண்ணியிருக்காருன்னா, அது வந்து ஒரு 100% நம்பகத்தன்மை. இதுதாங்க சினிமாவில், வேறு எங்கேயாவது இது இருக்குமா? தன் கணவன் இரவு பூரா வேறொரு நடிகையை கட்டி பிடிச்சி நடிச்சுட்டு வந்தால் கூட அவனை அன்பு மாறாமல் உபசரிக்கும் மனைவிமார்கள் சினிமாக்காரனுக்கு மட்டும்தாங்க இருப்பாங்க, வேறு எவனுக்குமே இருக்கு. உண்மை அது. ஏன்னா இது தொழில், இது ஒரு கலை, இது ஒரு படைப்பு. அந்த படைப்பாளிகள் வந்து எப்பவுமே வந்து, சார் அவன் காலையிலேருந்து சாயந்தரம் வரையில் வேலை செஞ்சுட்டு எங்கே சார் மற்றதை திங்க் பண்ணுவான், விட்டா படுத்து தூங்கிடுவான். நம்ம ஆளுக்கு வெளி ஆளுகளை சினிமா பயங்கரமாக, ஏ என்னங்கடா டே இங்கே வந்து அவன் பார்த்தா இல்லை டவுசரு கிளியிற அளவுக்கு நம்ம வேலை செஞ்சோம். அவங்க வந்து இந்த மாதிரியெல்லாம் கற்பனையில் நிறைய பேர் சினிமாவை தப்பு தப்பாக பேசிட்டுருக்காங்க. அதையெல்லாம் மாற்றுங்க உங்களுக்கே தெரியும். ஒரு இதுலேயே சில ஊடக நண்பர்கள் கூட பெரிய நடிகர்களாக இருக்காங்க, தேவராஜ் மாதிரி அங்கங்கெல்லாம் நடிகர்களாக வளம் வந்துட்டுருக்கும்போது ஒருத்தர் நடித்து முடிச்சுட்டு ஈவினிங் வரும்போது எவ்வளவு சோர்வோடு நம்ம வீட்டுக்கு போகிறோன்றது நமக்கு தான் தெரியும், நடிக்கிறவங்களுக்கே. அப்புறம் அதில் அசிஸ்டண்ட்டாக டைரக்டராக உங்கள் கண்ணு முன்னாடி வேலை செய்கிறான் பாருங்கள், ஒரு 100 தடவை கேரவனுக்கும் இதுக்கும் ஓடிட்டுருப்பான். எப்படி வந்து இதில் அத்தனை பேருடைய வியர்வையும் ரத்தத்தையும் சிந்தி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ஜஸ்ட்டு பார்த்துட்டு ஏ ஜாதிகாரம் படம் அப்படின்லாம் சொல்லாதீங்க, முதல்ல படத்துக்கு உள்ளே போங்க. சொல்லியிருக்கிற மேட்ரு சரியாக தவறா, சரின்னா கைத்தட்டுங்க, தப்புன்னா நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கலாம், எல்லாத்துக்கும் அந்த உரிமை உண்டு. ஆக ஒரு மிகச்சிறந்த திரைப்படத்தை உருவாக்கியதாகவே நான் கருதுகிறேன். ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை மை பிரதர் ரஞ்சித், திஸ் வில் பி எ சூப்பர் டூப்பர் சில்வர் ஜூப்ளி மூவியா இது வந்து வலம் வர வேண்டும். இதில் நடித்த அனைத்து நடிகர்களும், அப்புறம் நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் போயிட்டார், அவர் நடிச்சிருக்காரா? சரி, அனைவருக்கும், அதுவும் நம்ம டைரக்டர் சார் பாரதி
பாரதி வந்து அதை இதுதான் நன்றி. ஏன்னா பாரதி தான் முதல்ல திரைப்படத்தில் இவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த பாரதி அவர்களை கூப்பிட்டு வந்து அவரை பற்றி பேச வைத்தது வந்து ஒரு மிகப்பெரிய அதுதான் நெகிழ்வு. நான் அவர் அழகாக சொன்னார், அவர் வில்லனாக போட்டாலும் கதாநாயகன் மாதிரி தான் நடிச்சிருந்தார் அப்படின்னார். ஸோ பாரதியினுடைய மறுமலர்ச்சி தொடரும் இந்த படத்தில். அது மீண்டும் இன்னொரு முறை ஒரு ஒரு அவதாரம் எடுத்து மறுமலர்ச்சி பெருமலர்ச்சியாக வெளிப்படும் படியான வெற்றியை இந்த படம் உங்கள் அனைவருக்கும் தர வேண்டும். இந்த படத்தில் பணியாற்றிய ஒளிப்பதிவாளர் கேமராமேன் அங்கே கேமராமேன் நல்லா பண்ணியிருந்தார். கேமராமேன் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தார், அழகாக பண்ணியிருந்தார். இவர் எடிட்டிங் நல்லா பண்ணியிருந்தாங்க. தம்பிக்கு வாழ்த்துக்கள், எடிட்டருக்கும் வாழ்த்துக்கள். டான்ஸ் மாஸ்டர்லாம் வந்தாங்களான்னு தெரியல. அனைவருக்கும் இந்த படத்திலே பங்கு பெற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அனைத்து இயக்குனர் அப்புறம் பாடலாசிரியர் விட்டோம் வாயாணி உன்னை வேறு நல்லா எழுதியிருக்கேன். ரொம்ப பிரமாதமாக இருக்குது, வார்த்தைகள் வந்து அழகாக டியூனில் உட்கார்ந்துருக்கு, மீனிங்கிலும் கரெக்டாக இருக்குது. நீங்கள் சொல்ல வந்த கருத்துக்கள் நீங்கள் பெரிய ஆள், சும்மாலாம் அப்படியெல்லாம் பயமாக இருக்கு உன்னை பார்த்தா. எங்கே அடுத்து நம்ம எவனாச்சும் சான்ஸ் கேட்கலான்னு பார்த்தா நீ விடமாட்ட போட்டு. பட் தொடர்ந்து உனக்கு பட வாய்ப்புகள் வரணும். ஒரே படத்தோடு நிற்காமல் உன் பாடல் வரிகள் வந்து நல்லா இருக்கு, உங்களுக்கு அந்த ஃப்ளோ வருது, அந்த பாடல் வரிகளை பயன்படுத்துங்கள். அடுத்தடுத்து பாடல்கள் நிறைய எழுத வேண்டும் என்று உங்களை நான் வாழ்த்திக் கொள்கிறேன். ஏன்னா சில விஷயம் நான் வந்து எல்லாத்தையும் பேசுறதுக்கு டைம் இல்லை, நான் கொஞ்சம் உள்வாங்கலை ஃபுல்லாக. இந்த டியூனோட நின்ட்டேன்னா உன்னுடைய வரிகளையும் மீறி அவன் டியூன் என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருந்தது, இசையமைப்பாளர் டியூனு. ஆனால் ரெண்டுமே நல்லா இருந்தது. இவரே சொன்னார் அற்புதமான வரிகள்னு, நல்ல வரிகள், கதையோடு ஒட்டி போகிற வரிகள். கதையோடு ஒட்டி ஒருத்தன் பாட்டும் மியூசிக்கும் இசையும் வரிகளும் இருந்தால் அந்த படம் சூப்பர் ஹிட். அதுதான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் சின்ன கவுண்டர். கண்ணு வலது கண்ணு தானாக துடிச்சதுன்னா ஏதோ நடக்கும்னு பேச்சு, அவ்வளோதான். இது ஒரு கவிதையே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அதாவது முந்தான ஓரத்தில் நேர்ந்து முடித்த கடன் தீரலன்னு, இது கவிதையெல்லாம் கிடையாது, ஃபீலிங். ஸோ அந்த ஃபீலிங்களை எழுதுனா அந்த படம் நிச்சயமாக வெற்றி படமாக அமையும் என்பதற்கு உங்கள் பாடல்கள் உதாரணமாக இருக்கின்றன. இந்த இசை வெளியீட்டு விழாவிலே நான் கலந்து கொண்டதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும் இயக்குனரும் நடிகரும் நடிகர் ஹீரோ ஹீரோயின் எல்லாத்துக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர்கள் சங்கத்தின் சார்பாக நான் தெரிவித்து கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மிக்க நன்றி சார். அடுத்து இமான் அண்ணாச்சி அவர்களுக்கு நடிகர் ரஞ்சித் பொன்னாடை பூர்த்தி மரியாதை செய்வார். அத்தனை அன்புகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். கவுண்டம்பாளையம் இந்த படத்தில் அண்ணனுடைய அன்பான ஒரு அண்ணன் எப்பவுமே தங்கம் தங்கம் எங்கே இருக்கீங்க கிளம்பி வாங்க சொல்லிட்டு அவளை வந்தோம். ஒரு பத்து நாள் ஒரு அற்புதமான கேரக்டரு நகைச்சுவை கேரக்டர் கொடுத்தாங்க, அதற்காக அண்ணன் ரஞ்சித் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி. இந்த படத்தில் உழைத்த அத்தனை அன்புள்ளவங்களுக்கும் நன்றி. கிட்டத்தட்ட நம்ம பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள் எல்லோருமே ஒரு வாரமாக நம்ம தொடர்ந்து மீட் பண்ணிகிட்டே இருக்கோம். நேற்றைய தினம் ரிலீஸ் ஆன நம்ம உயிர் தமிழுக்கு படத்திற்கு ஒரு அற்புதமான ரிவ்யூ கொடுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி இந்த நேரத்தில் சொல்லுகிறேன். அதே போல் கவுண்டம்பாளையம் படத்தையும் உங்களுடைய அன்பால் உங்களுடைய ஒத்துழைப்பால் நல்லபடியாக விமர்சனங்களை எழுதி நம்ம கவுண்டம்பாளையம் திரைப்படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றிப்படமாக மாற்றித்தார்கள் என அன்போடு வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அண்ணன் இயக்குனர் சங்க தலைவர் திரு ஆர் வி உதயகுமார் அவர்களுக்கு நான் ஒரு ஓவியர் அண்ணனுக்கு வந்து இந்த பெயிண்டிங்கை வந்து பரிசளிக்கிறேன். அடுத்து இசை வெளியீடு
சார், ரஞ்சித் சார் பேசுகிறார் சார். கொஞ்சம் கேமராலாம் அப்படியே வச்சுருங்க. பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. தங்கம் எல்லாரும் இது பாதி நண்பர்கள். எனக்கு நீண்டாண்டு காலமாக இந்த கலைத்துறையில் நான் பயணித்து இப்போ கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு எனக்கு. இருந்தாலும் என்ன பல படங்களில் ஏதோ என்னுடைய நடிப்பையும் என்னுடைய அன்பையும் வெளிப்படுத்தி மக்களுடைய மனசுக்கு கொண்டு போய் சேர்த்து இன்றைக்கி இங்கே ஒரு ரஞ்சித்தாக நிற்கிறேன்னா அதுக்கு உங்களுடைய பங்களிப்பு மாபெரும் பங்களிப்பு. அது மறக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த படம் தயாரிக்கிறதுக்கு இந்த தயாரிப்பாளர்கள் இருவருக்கும் நன்றி சொல்லிக்கணும். அவங்க அப்பப்போ மாமா மாமாம்பாங்க. ஏதாவது நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்க வேண்டாம், அது அந்த ஊர் வட்டார வழக்கு. மாமா அப்படிங்கிறது நம்ம மாமா மாப்பிள்ளை அப்படிங்கிறது ஒரு பாசம். இந்த படம் எடுத்தவங்களுக்கு என்ன வருங்கிறதெல்லாம் கூட தெரியாது பாவம். ரொம்ப வெள்ளந்தித்தனமான நாட்கள் வரும்பொழுதே எந்த நடிகனை போட்டால் படம் எடுக்கலாம், இந்த இயக்குனர் வச்சா என்ன வியாபாரம் வரும், யார் இசையமைப்பாளர், இந்த கஷ்டப்பட்டு காசை சேர்த்திருக்கிறோமே, இது சூதாட்டம் மாதிரியான தொழிலாச்சே, தியேட்டர் கிடைக்காது, சின்ன படங்கள்லாம் ரிலீஸே ஆகாது, போராட வேண்டியது வருமே, 500 படங்கள் வருஷம் வருஷம் குப்பைக்குள்ள சுடுகாடு மாதிரி கீழே விழுந்து செத்துக்கிட்டே இருக்குது, இதில் நம்ம முதலீடு பண்ண போகிறோமே என்ன ஆகும் அப்படின்னு. 100 கோடி வச்சு படம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. கார்பரேட் மாதிரி தான் உழைச்சி ரத்தத்தில் வேர்வையாக செஞ்சு சேர்த்தி வச்சுருக்கிற அந்த காசை கொண்டாந்து எடுத்து பண்ணுறது பெரிய விஷயம். அந்த நம்பிக்கைக்கு நான் ரொம்ப நன்றி. இந்த படம் ஓடுது ஓடலை அதெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஆனால் இருந்தாலும் என் மீது ஏதோ என்னோடய ஃபேமிலி மாதிரியே ஆகிட்டாங்க. என்னுடைய குடும்பம் மாதிரியே ஒரு உணர்வு ஒரு தயாரிப்பாளருக்குள்ள. நானும் ஒரு சிறந்த இயக்குனராக மிகப்பெரிய பொருட்செலவில் எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து தன் மகனைப் போல தன் சகோதரனைப் போல இந்த படத்தை எடுக்கணுமோ முழுமையாக அதை பார்த்து பார்த்து எடுத்து கொடுத்துருக்குறேன். இதில் அண்ணன் ஆரோக்யகுமார் அண்ணன் சொன்னார், என்னடா எல்லாம் புதுமுகமாகவே நம்ம ஊர் பக்கம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு. முதல் ஒரு காரியம் இருக்குது, எந்த நடிகர்களும் எனக்கு நண்பர்கள் கிடையாது, எந்த நடிகர்களுக்கு பணம் கொடுத்து எடுக்கிற அளவுக்கு எங்கிட்ட பெரிய தயாரிப்பாளரும் கிடையாது. ஒரு கதைக்குத்தான் நடிகர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் என்னைய நான் மிகவும் மதிக்கின்ற ஆர்கே செல்வமணி அவர்கள் பொன் விலங்கில் ஒரு புதுமுகமாக அறிமுகப்படுத்தினார். அன்னைக்கு அவருக்கு இருந்த புலன் விசாரணை கேப்டன் பர்பாரன் செம்பருத்தி டைமில் அவருக்கு இருந்த ஒரு மார்க்கெட் வணிக ரீதியில் பல பெரிய ஹீரோக்கள் வந்து கேட்டும் கூட இல்லை இல்லை இந்த கதைக்கு இந்த பையன்தான் சரியாக இருப்பான் அப்படின்னு சொல்லி என்னை அறிமுகப்படுத்தினார். அந்த நன்றி அந்த வாழ்க்கையில் இப்போ நிற்கக்கூட நான் அவரை போய் சந்திக்கவே இல்லை. அவரோட ஒரே ஒரு கவலை எப்பவுமே சொல்லுவார், நீ என்னைக்காவது ஜெயிச்சா மட்டும் வந்து பாடுறா, இல்லாட்டி வரவே வராதரா அப்படின்பார். எனக்கு ஏதோ எங்கள் அம்மாகிட்ட பேசுகிற மாதிரி ஒரு உணர்வு, அவர் மேலே மட்டும் ஒரு மரியாதை இருக்கும். இந்த காலத்தில் ஒரு புதுமுகங்களை அறிமுகப்படுத்துறது கஷ்டம். ஏன் வீட்டை விற்று படம் எடுப்பான் சொல்லுங்கள், இது எவ்வளோ பெரிய சிரமமான காரியம். அப்படிப்பட்ட இடங்களில் நான் ஒரு கதைக்கு ஆர்டிஸ்ட் தேடிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு மண் சார்ந்த கதை இந்த கவுண்டம்பாளையம், அப்புறம் நான் பிறந்த ஊர் அது அந்த ஊர். அந்த கவுண்டம்பாளையத்தில் வழக்கமாக எத்தனையோ சினிமாக்களில் நடிச்சிருக்கிறேன். கற்பனை நிறைந்த கதை, நிறைய மாதிரியான பயணம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. நான் தான் கடகராசி, இதில் யார் கடகம்? மாமா லவ் யூ தங்கமே. நட்சத்திரம் செமையா இருக்குமே. ஞாபகம் இருக்குல்ல மணிக்கு எத்தனை வருஷம் ஆச்சு தங்கம்? சித்திரா சார், ஐயோ என்ன பண்ணு. ஸோ அப்புறம் ஒரு நடிகர் எடுக்கும்போது இதை நான் நடிக்கிறதா, யார் ஒன்றுமே கேட்கல இவங்க ரெண்டு பேரும்.
அப்புறம் நானும் என்ன பண்ணேன், ஒரு ஆர்டிஸ்ட் வேணும், நமக்கு இந்த சினிமாவில் இது எப்படி நடிகரில் போய் தேதி கேட்குறதுன்னு தெரியாது, ஏன்னா என்னை வச்சு இயக்குனர் டைரக்டர் இங்கே எல்லோரும் மேடையில் இருக்கிறாங்க, நான் ரொம்ப எளிமையான ஆள்னு நான் சொல்கிறத விட அவங்களாம் சொல்லும்போது எனக்கு கண்ணில் தண்ணி வருது எனக்கு. பட் நான் இங்கே ஒரு ஒரு துறையிலையும் ஒரு ஒரு புதுமு ஆர்டிஸ்டையும் இந்த படத்தில் மொத்தமாக 36 பேர் அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதில் முக்கியமானவங்க மட்டும்தான் அழைச்சிருக்கிற மேடையில், மீதி பாதி பேர் வீட்டில் இருந்து கூட இந்த காணொலி அவங்க கேட்கலாம். அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தங்கங்களே. பாவம், இரவும் பகலும் எங்களோட துணையாக இருந்து ஒரு உதவியாக இருந்து கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே, இவங்களும் சரி இதில் இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக இவங்களுக்கெல்லாம் பெரிய பயிற்சி பட்டறை எடுக்கிறன்ற பேரில் எல்லாத்தையும் தனியாக உட்கார வச்சுட்டு 6 மாதமாக உட்கார வச்சு எந்த வேலையுமே செய்யலை. கதையை சொன்னோம், அந்த கதைக்கு அவங்களுக்குள்ள என்ன பெரிய கலை என்ன விஷயம் இருக்குதோ அதை அழகாக வெளியே கொடுத்தாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சாமி, சூப்பர் சாமி. ஏன்னா நான் இப்போ பாராட்டுறதை விட இவங்களை பற்றியெல்லாம் பெருமையாக பேசுகிறத விட படம் பார்க்கும் பொழுது நீங்கள் எல்லோரும் அவங்களுக்கு ஒரு அடுத்த வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு நான் பெருசாக நான் நம்புகிறேன். நான் சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. எனக்கு அவ்வளோதான், என்னுடைய மிகப்பெரிய பட்ஜெட்டே இந்த படத்தில் என்னோடு இவங்க கொடுத்த அந்த வேலைப்பாடுகள் தான். அதில் என்னுடைய கேமராமேனுக்கு நன்றி சொல்லணும், என்னுடைய ஒரு கண் நவீன், என்னுடைய அன்பு தம்பி, சூப்பர் அற்புதமான எடிட்டருங்க, அருமையான எடிட்டர். நான் சொல்லுவேன் ரொம்ப ரசனைக்குரிய ஒரு உட்காந்துங்க, ரசனைக்குரிய ஒரு இது. அதில் ஆர்ட் டைரக்டர் பிரபா சார் இருக்கிறாரு. ஆமாம், இவர் ஒரு வீட்டு வேலை செய்கிற மாதிரி என் கூட எல்லா வேலையும் செஞ்சிருவார். நீங்கள் கட்டிட்டு காலில் வந்து அவ்வளோ கடினம் உங்களுக்கு, சூப்பர் சார். ஏன்னா ஒரு இயக்குனருக்கு இப்படி கிடைக்கிறதுங்கிறது விஷயம் இல்லைங்க, ஒரு சின்ன தயாரிப்பாளருக்கு இப்படிப்பட்ட கலைஞர்கள் கிடைக்கிறதா பெரிய பாக்கியம்ங்க. இன்றைக்கி எல்லா அன்பும் விற்கப்படுது. ஒருத்தன் சிரிக்கிறான்னா காசு, அண்ணே அப்படின்னா சாயங்காலம் காசு இருக்கு அவனுக்கு, யாரும் சும்மா வரல. ஆனால் என்னமோ என்னுடைய பாக்கியம் என்ன, பாவம் வீட்டிலேருந்து ஆளாளுக்கு ஒரு வேளை சோறுலாம் போட்டு நம்மளுக்கு டெய்லி, அந்தளவுக்கு ஒரு குடும்பமாக என் கூட பயணித்தாங்க சாமி, அதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க. எப்படி எனக்கு இந்த கதை என் மனசில் உதிச்சு நடந்த சம்பவங்களுடைய கோர்வை, நிறைய நாட்களாக எனக்கு ஒரு சமுதாயத்தின் மேல் உள்ள தாக்கங்கள் நிறைய இருந்துச்சு எனக்குள்ள, எல்லாத்துக்கும் இருக்கும். ஏன்னு கேள்வி கேட்குற குணமும் கூடவே கொஞ்சம் ஓட்டிகிட்டே இருக்கும். நமக்கு நிறைய சம்பவங்கள் மண்டைக்குள் ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது நிறைய நாள் நான் படமே பண்ணல, ஆனால் இந்த கதையை நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இது பண்ணால் இந்த படம் பண்ணணும், இல்லாட்டி படம் பண்ணக்கூடாது. அப்போ இந்த படம் பண்ணும்பொழுது என்னை போன்ற உணர்வு சினிமாக்காரங்க யாருமே இல்லாததுனால முற்றிலும் புதுமுகங்கள், அப்படியே வித்து பேப்பர் நான் என்ன எழுதுறேனோ அப்படியே பிரதிபலித்தாங்க அவங்க எல்லாருமே, அது அற்புதமாக நடித்தாங்க. ஸோ இந்த படம் பார்க்கும்பொழுது என் ஆல்ஃபியா ஹீரோயின் ரொம்ப பிரமாதமாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்கிறீங்கன்னு எல்லாரும் சொல்லும்போது சந்தோஷமாக இருக்கு கண்ணு. நான் ஒரு ஒரு நிமிடம் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன், இன்றைக்கி எல்லோரும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம இம்மன் அண்ணாச்சி தங்கம், ஒரு இன்ட்ரோல் வரைக்கும் பிச் எடுத்துருப்பான் மனுஷன், எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும், ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அது அவருடைய வேஷத்தை ஒத்த கண்ணை காட்டுற ரத்த கண்ணை காட்டுறேன்னு ரத்த கண்ணீரை வர வச்சுட்டியாடா இன்ட்ரோவில் பாருங்கள், என் தலைவன் தமிழ்நாடே கிளாப்ஸ் அடிக்கும், அப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காரு. சூப்பர் தங்கம், தேங்க்யூ, தேங்க்யூ சாமி. அதே மாதிரி துரை மகேஷ், நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி அவரை பார்த்து சொல்லுவேன் ஃபேஸ்புக் மீட்டில் சொன்னேன், என்ன ராஜன் ஃபேஸ்புக் மீட்டில் மதுரையில் சொல்லும்போது சொன்னேன், கண்ணா நீ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கடா உன்னுடைய பேச்செல்லாம், என்னைக்காவது நான் ஒரு படம் எடுத்தேன்னா நீ வந்து நடிக்கிறியான்னு கேட்டேன். 15 வருஷம் கழிச்சு அவரை கூப்பிட்டேன் நான், உண்மை தானே அந்த மாதிரி. ஸோ அதை போன்ற அனீஷ், நான் படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஹீரோ யாரும் கிடைக்கல இந்த வேஷத்துக்கு, ஆனால் நீங்கள் ஷாகில் பார்க்க வந்தீங்கன்னு நினைக்கிறேன், தினமும் இவர் அங்கே பார்க்க வந்திருந்தார். அப்போ நான் இந்த தம்பி நல்லா இருப்பார்ல அப்படின்னாங்க. அப்போ ஒருத்தர் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு, எங்கே இருப்பானுங்களே ஒரு 4 பேர், இன்னொருத்தன் கொடுக்குறானே அதை வாங்கிட்டு இந்த பையனை போடுறீங்க, என்ன தலைவரை யாரோ ஒருத்தனை அறிமுகப்படுத்துறீங்களே அப்படின்னாங்க. இல்லைப்பா நம்ம கதைக்கு இந்த தம்பி சூப்பராக இருப்பார் அப்படின்னா, ரொம்ப சூப்பராக பண்ணிட்டார். கிளைமேக்ஸில் சினிமா தெரியாததுனால நம்ம நிறைய ஃபைட் பண்ணியிருக்கோம், டைமிங் தெரியும், ஒரு பஞ்ச் பண்ணால் அந்த குனிஞ்சுக்குவோம், கிளைமேக்ஸில் ஒரு காட்சி இருக்குது, அந்த வெட்ரா வெட்ரா வெட்ரான்னு ஒரு நான் அருவாளோடு நின்றுட்டே இருப்பேன்,
இவர் பெரிய டைலாக் லென்த் டைலாக் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்கீங்க. அதை எடிட் பண்ணும்போது வெட்ரா 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 வெட்டான்னு இவரே என் கத்தியை வாங்கி சொல்லிக்கிட்டே இருப்பார். வெட்ரா 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 லைவ் போடுறா லைவ் போடுறா வெட்ரா வெட்ரா வெட்டான்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். நான் வச்சுருக்கிறது டம்மி கத்தி தான், அருவாள். அந்த அருவாளை ஓங்கி நான் வெட்டிடுவேன். வெட்டனும் இந்த தம்பி நகரவே இல்லை. பட்டால் அடித்தா சத்தம் பட்டாசு வெடித்த மாதிரி ரத்தம் கொட கொடன்னு போகுது. ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு. அப்புறம் ரெண்டு ப்ரொடியூசர் வேற தலையில் துண்டு போட்டு ஏனுங்க மாப்பிள்ள இதோட ஷூட்டிங் நின்று போயிருங்களா? எங்க உங்களுக்கு அவன் தொண்டை குழியில் படுத்துருக்குறான். ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுறான், அங்கே ஒரு நர்ஸ் சொல்லுது சார் அவருக்கு பேச்சு மட்டும்தான் வராது, மற்றபடி உயிருக்கு எந்த பிரச்சனையும் இருந்துச்சு. ஐயோ குரல் வேலையே அவுட்டு. இவங்க வீட்டிலேருந்து பொண்டாட்டி அவங்க தாய் மாமா பூரா சகோதரர்கள் கிளம்பி வர்றாங்க. கோட்டமேடு இவர் அந்த ஏரியா பூரா ரவுடிங்க இவங்க ஃபேமிலி. என்னடா இது தொண்டை வேற வெட்டிட்டேன், இப்போ எனக்கு கை கால் ஓடலை கிளைமேக்ஸில். என் லைஃப்லேயே முதல் முறை மன்சூர் கலியாணம். நிறைய பேர்த்திட்ட சண்டை போடுறதே சினிமாவில் ரொம்ப கஷ்டம். ரியலாக நிறைய அடி வாங்கியிருக்கிறேன் நான். ஆனால் நான் யாரையுமே அடிக்கக்கூடாது. அடிக்கடி விஜயகாந்த் சார் சொல்லுவார், நம்ம அடிக்கும்போது அவனை பூ மாதிரி டச் பண்ணுண்டா, மேலேயே அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். நான் எப்பவும் அதை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். தம்பி நகராம ஆகிட்டாரு பட்டாருன்னு 16-18 தைலாகன்னு 9 அவர் உங்கள் ஹஸ்டண்ட் கொஞ்சம் அதிகமாக சொன்னார். அந்த ஆளை இருக்கிட்ட இல்லை பரவாயில்ல சொல்கிறாரு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டுங்க, அன்னூரில் பெரிய வசதி கிடையாது. அப்புறம் குரல் வராதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ கிளைமேக்ஸ் 7 எடுக்கணும். என்னடா பண்ணுறது, ஷூட்டிங் பேக்கப்பா என்ன பண்ணலான்னு ஒரே குழப்பம். ஆனால் இந்த தம்பியை நான் ஒரு விஷயம் பாராட்டி ஆகணும். அவங்க வீட்டில் டாக்டர் சொன்னார் இதோட நடிக்க நீங்கள் போகக்கூடாது, சின்ன அதிர்வு வந்தால் கூட இந்த ஸ்டிச்சிங் கட் ஆயிரும். இப்படி இங்கே சின்ன ஷேக் வரக்கூடாது, அதை நம்ம உணர்ந்தால் தான் தெரியும். தயவுசெய்து ஷூட்டிங் போகாதீங்கன்னு சொல்லிட்டார். ஆனால் நைட்டு 11 ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி அவர் ஹஸ்டண்டை வச்சு பேசினார், இல்லை சார் நான் ஷூட்டிங் நிற்க வேணாம், நான் வந்துடுவேன் சார் காலையில் அப்படின்ட்டு திரும்ப வந்து 5 ஃபைட் எடுத்து நடிச்சு முடிச்சேன். ஆ இது ஒரு இந்த படத்தில் எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி. நான் யாராவது ஒரு விஷயம் பண்ணிட்டேன்னா இது என் வாழ்க்கையிலேயே அது மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். ஒருவேளை உயிருக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா என்னடா பண்ணியிருப்பேன் அப்படின்னு எனக்கு ஒரு கவலை கண்ணா உட்காருங்க அவ்வளோதான். ஸோ இதை போன்ற பொக்கிஷங்கள்லாம் வச்சு ஒரு படம் கிடைக்கிறது எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். இதுக்கெல்லாம் இந்த கதையை நான் யோசிக்கும் பொழுது என்னோடு பயணித்த திரு செந்தமிழன் சார் அவங்க, எப்பவுமே நான் கதையை வந்து பாரதி சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன், அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார், நான் அடுத்த படம் இப்போ யோசிச்சிட்ருக்கேன், இதுக்குள்ளே இந்த ஜிபி ரேம் நான் ஏற்றிக்க மாட்டேன் சொல்லிடுறதேன்ட்டார் அவர். சரி இப்போ இவர்கிட்ட சொல்லும்போது நல்லா இருக்குங்களே கதை அப்படின்னாங்க. என்னோடய உதவி இயக்குனர் ராமமூர்த்தி சாரா வெங்கட்டு சும்மா நாங்கள்லாம் உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டே இருப்போம். 10 என்னடா 10 பேசிகிட்டே இருக்கீங்க ஒரே கதையானா, 10 நடந்துகிட்டே இருக்குது, காலங்காலமாக இந்த கதை நடந்துக்கிட்டே இருக்கு, இனியும் நடக்கும், இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ அந்த நமக்குள் இருக்கிற தாக்கமும் நமக்குள் இருக்கிற அந்த வேகத்துக்கும் ஒரு ஒரு நாளும் இந்த கதை உருவாகி உருவாகி பிரமாதமாக இருக்கும். எனக்கு என்ன ஒரு ஆசைதான், வழக்கம் போல் எனக்கு இத்தனை பேர் மேடையில் பேசும்போதும் ஒரு சாதிப்புறமாக வரக்கூடாது, கண்டிப்பாக சத்தியமாக வராதுண்ணா அந்த படம் இல்லை. ஏன்னா எனக்கு அப்படி ஒரு விஷயம் இருந்தால் இவங்கள கூப்பிடும் போதே நான் ரொம்ப கூட்ட உணர்ச்சி என்னடா தர்ம சங்கடமாக. இப்போ மேடையில் இருக்கிற யாருமே எனக்கு தெரிஞ்சவங்க புதாலே கிடையாதுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல இவங்கள வச்சு ரிலீஸ் பண்ணால் இத்தனை மில்லியன் வியூ போகும், அத்தனை மில்லியன் வியூ போகணும். எனக்கு பெரிய நன்றி கடன். நான் விரும்புகின்ற மனிதர்கள் என் தாய் தந்தையை போல எனக்கு பிடிச்சவங்களை கூப்பிட்டு இந்த விழா நடக்கும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு இவ்வளோ தான் என்னுடைய உலகம் சினிமாவில், எனக்கு அது போதுமானது. அது ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தைகள் அத்தனையுமே உண்மை, அதை நான் பெருசாக மலை போல நம்புகிறேன். இந்த படம் ஒரு அர்த்தமுள்ள படம், ஒரு பெற்றவங்களுக்கு ஒரு பிள்ளையை பெற்றவங்களுடைய கஷ்டம். அது நான் நேரில் நிறைய பஞ்சாயத்துக்கு போயிருக்கேன், நிறைய நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து சமூக பணிகளில் இருந்துகிட்டே இருக்கிறேன், எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருக்கிறேன், தினமும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், எத்தனையோ காவல் நிலையம் போயிருக்கிறேன். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடாது ஒன்று, சாதாரணமாக நம்ம பொண்டாட்டி நம்ம வெளியே போகிறோம், என்னங்க சாப்பிட்டீங்களா, கவுண்டம்பாளை ஆடு ரிலீஸு, என்னங்க மணி 2 பசிக்கிங்களா, மாத்திரை போட்டுங்க சுகரு, ஏங்க மணி 10 நைட்டில் எங்கெங்கே விசிக்கிற வீட்டுக்கு வாங்க. இந்த அக்கறை உணர்ச்சிக்கு நம்ம குடும்ப உறுப்பினர் எப்பவுமே இருப்பாங்க. இதுவே எப்படின்னா தான் சாமியாக நினைக்கக்கூட ஒரு பெண்ணை பெற்ற ஒரு தகப்பன் பெற்றவங்க தான் குழந்தை மேலே எவ்வளோ அக்கறை வச்சு வளர்த்திருப்பாங்க அந்த பிள்ளைகளை. உலகமே அவங்க தான், வாழ்க்கையே அவங்க தான். அப்படிப்பட்ட
ஒரு பெண் பிள்ளைக்கு நடந்த நடக்கக்கூடாத கதையை தான் நான் இந்த படத்தில் கவுண்டமணித்தில் எடுத்திருக்கேன். இது ஒரு நாடக காதலுக்கு எதிரான படம், ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்ற ஒரு முக்கியமான ஒரு திரைப்படமாக இந்த படம் மக்கள் எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பார்ப்பாங்கன்னு மாபெரும் நம்பிக்கையில் எடுக்கப்பட்ட படம் இந்த கவுண்டமணி. ஏன்னா நமக்கு பெரிய ரசிகர் பட்டாளங்களோ ஒரு கார்பரேட் நிறுவனமோ நம்மளாம் ஒரு படம் எடுத்திருக்கோம் கவுண்டமணியம், யார் அது அந்த ரஞ்சித்துங்கிறவர், அவர் என்ன பண்ணார், இதுதான் நான் இன்றைக்கி புதுமுகமாக வந்து நிற்கிறேன் நான் இங்கே, ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது கஷ்டம், தியேட்டர் கிடைக்கிறது கஷ்டம், எல்லாமே கஷ்டம். இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இன்றைக்கி மக்கள் உள்ளே வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் திரும்ப திரும்ப நம்புகிறேன், ஏன்னா தமிழ் சினிமாவில் இன்றைக்கி மூலக்கல்லாக இருக்கிற எல்லாருமே ஒரு காலத்தில் ஒதுக்கப்பட்ட கல்லாக இருந்தவங்க தான், எல்லா புதுமுகமும் தான் இன்றைக்கி உச்சம். அந்த வகையில் நாங்களும் ஒதுக்கப்பட்ட கல்லாக இருந்தாலும் இந்த படத்தின் மூலமாக மூலக்கல்லாக வருவோன்னு நம்பி மக்களை நம்பி வந்திருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம வாழ்க்கையில். இதில் நான் கூப்பிட்ட உடனேயே ஒரு ட்ரெய்லரை பார்த்துட்டு தர்ம சங்கோஜமான ஒரு நிலைமைக்கு உண்டாயிடுமோ இல்லையோ அப்படிங்கிற எந்த விதமான இது இல்லாமல், இல்லைடா ரஞ்சித் நல்ல படம் தான் எடுத்திருப்பான்னு சொல்லி வந்த என்னுடைய அன்பு தங்கம், என்னுடைய மறுமலர்ச்சி, என் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி இயக்கிய என் பாரதி, நான் அவர் அப்படித்தாங்க. தேனப்பன் சாரு, கனல் கண்ண மாமா, தேனப்ப மாமா, சேரன், இன்னொருத்த விட்டுட்டீங்க நீங்கள், பாரதி, எல்லாரும் இந்த சிவன் காலனி, நாங்கள்லாம் ஒரு தேவராஜ் தங்கத்துக்கு தெரியும், அந்த டீமில் நடிகர் தேவராஜ் இருந்தவருங்கிறத தாழ்மையோட கருத்தோடு சொல்லிக்கிறேன். ஆமாம்மா, இல்லை இல்லை, நட்பு வளையம், அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட அவர் படம் பண்ணும்போது எங்கே போனாலும் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்தே கதை சொல்லுவார். அப்போ நான் சொல்லுவேன், ஏங்க நீங்கள் என் பேரை சொன்னாமல் வேணான்னு சொல்லிட்டான், எதுக்குங்க, இல்லை நண்பா நான் விடவே மாட்டேன்னு சொல்லி கடைசியாக ஒரு படம் மறுமலர்ச்சி பண்ணும்போது கூட அங்கேயே ரஞ்சித் தாங்க பண்ணணும் அப்படின்னு ஹென்றி சார்கிட்ட சொல்லி எனக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்து அன்னைக்கு இன்றைக்கி நான் அவார்டு வாங்கினதுக்கு காரணம் அதுதான். எனக்கு இன்றைக்கி எந்த பகுதியில் போனாலும் மறுமலர்ச்சி படம் என்னை ஒரு நடிகனாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துனதுக்கான எல்லா பெருமையும் உங்களுக்கு தான் சாமி, எங்கள் அம்மா மூலமாக சொல்லிக்கிறேன் உங்களுக்கு, தெரியும்னு நினைக்கிறேன், சரியா, அது அவ்வளோ பெரிய நன்றி இருக்குது. கனல் கண்ண மாமாவை பற்றி நான் சொல்ல தேவையில்லை, ஏன்னா என்னுடைய சகோதரன், ரெண்டு பேரும் ஒன்றாத்தான் சுற்றுவோம், எங்கே பார்த்தாலும் பைக்கில் இவருக்கு பின்னாடி என்ன நிறைய நாள் நிறைய நான் குண்டாக இருக்கிறதுனாலிங்க என்னை ஃபைட்டராகவே நினச்சிட்டாங்க, கரெக்டா, நான் ஸ்டண்ட் யூனியன் தான் இருப்பேன், நானும் ஃபைட்டர் தான், டெய்லி இவர் டியூஷன் எடுப்பார் நல்லா புதுமுக நடிகர்களுக்கு, அப்போ நான் அவரும் போயிட்டு எவ்வளோ மாமா கிடைக்கும் கிளாஸ் எடுத்தா அப்படின்னு ரெண்டு பேரும் போய் ஃபைட்டு சொல்லி கொடுப்போம் நிறைய பேர்த்துக்கு. ஸோ எனக்கு என் தங்கத்தை நான் மேடையில் ஒரு வரியில் சொல்லி அதை முடிச்சிட முடியாது, அவ்வளோ இருக்குது எனக்கும் கனலுக்குள்ள வாழ்க்கைகள். ஐ லவ் யூ மாமா, ஹாப்பி மாமா, வந்தது ரொம்ப சந்தோஷம். தேனப்பன் மாமாவை சொல்கிறது, கடுமையாக உழைப்பால் உயர்ந்த ஒரு அற்புதமான ஒரு நல்ல நண்பர். இன்றைக்கும் கமல் சாரை வச்சு நாலு பெரிய படம் பண்ணார், எவ்வளோ பெரிய படங்கள்லாம் பண்ணார், அதெல்லாம் இருந்தால் கூட நிலை தடுமாறாமல் எப்போ எளிமையாக நாங்கள் ரெண்டு பேர் பேசினா சந்திக்கும் பொழுது ஒரு சொந்த தம்பி பார்க்குற மாதிரி, அண்ணனை பார்க்குற மாதிரி ஒரு உறவாக இன்றைக்கி எங்கூட பயணிக்கிற நல்ல ஆத்மா, எனக்கு அது பெரிய விஷயம். இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட பேரரசு சார் வந்து ஒரு நல்ல சமூக அக்கறை சிந்தனை கொண்ட ஒரு நல்ல மனிதன், அவர் நான் நிறைய அவரை ஃபாலோ பண்ணுவேன், ஒரு படத்துக்கு அவர் நடிக்கிறதுக்கு கூட நான் சாரை மீட் பண்ணோம், ஆனால் அந்த கதை ப்ரொடியூஸ் சரியாக செட் ஆகலை, அது அப்படியே தள்ளி போயிடுச்சு. எனக்கு அவர் படத்தில் வரக்கூடிய காட்சிகளும் வசனங்களும் மனித உணர்வு, மனித வாழ்க்கையை பிரதிபலிக்கிற ஒரு கோபம், ஒரு ஆங்கிரி மேன், அது இப்போ இல்லை, அது எப்போவுமே அந்த சமூகத்துடைய ஒரு ஒரு தொடராகவே இருந்துகிட்ருக்கும். நான் எனக்கு அதுக்காகவே நான் சொன்னேன் சார், வரணும் எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப மகிழ்ச்சி சார், அது தேங்க்யூ. அப்புறம் என் செல்லம் பிரபஞ்சம், பிரவீன் காந்து, சொல்கிறதுக்கு ஏதாவது எப்படி சொல்கிறதுன்னா, நான் ஹிந்தியில் நான் ஆக்சுவலாக அந்த ரச்சகனுடைய நான் 10-20 வாட்டி பார்த்துருக்கேன் சாமி தியேட்டரில், என்ன மேக்கிங், இன்றைக்கும் அவருடைய படங்கள் இளைஞர்களுக்கு மத்தியில் அந்த பாடல்கள்லாம் அவ்வளோ கொண்டாடப்படுது சாமி. எங்கேயோ நேற்று கூட ஒரு பேட்டி பார்த்தேன், ரொம்ப வலிச்சது, அது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு முட்டுக்கிடையா, இல்லைன்னா நம்ம மண்ணிலிருந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர் வெளியே வெடித்து வந்திருப்பார். அவருடைய முயற்சி எல்லாமே பெரிய பொருட்செலவு, அப்பா அப்பா பிரம்மாண்டம், அது ஏதோ அப்படி இப்படி அப்படி இப்படின்னு எப்படியோ இருக்கும், அதெல்லாம் சான்ஸே கிடையாது சாமி.
உண்மையாக சாமி, ரொம்ப சந்தோஷம். அவரும் என்னை போல் சமுதாயத்துக்கு எதிர்த்து இன்றைக்கி நிறைய யூடியூப்பில் தான் பார்க்குறேன். என் தங்கம் அற்புதமாக பேசிகிட்டே இருக்கிறீங்க, ரொம்ப அந்த பணி சிறக்கட்டு சாமி, சூப்பராக இருக்கும், அழகு. அப்புறம் எங்கள் அண்ணனை பற்றி சொல்ல தேவையில்லை, என்னுடைய கல்லூரி சீனியர்னெல்லாம், அதாவது ஊருக்கு போனாவே உதயகுமார் பார்த்தீங்களா அப்படிமாங்க, ஏதோ சொல்லுவாங்கல்ல வீட்டில் அம்மா நல்லா இருக்கிறாங்களா, அந்த மாதிரி கோயம்புத்தூர் போனாவே அப்புறம் அண்ணன் உதயகுமார் நல்லா இருக்கிறாங்களா, நல்லா இருக்காருங்க, இப்போ தான் பேசினாருங்க, நான் அவர் பேசி ஒரு 6 மாதம் இருக்கேன், அப்படி சொல்லிக்கிறது அப்படிங்களா. அப்புறம் அடுத்தது பண்ணுறாங்களா, அடுத்தது இப்போ பண்ணிகிட்டு இருக்காரு, டிஸ்கஷன் இருக்காரு. ஓ சூப்பருங்க, சூ நல்லா இருக்கணுங்க, நிறைய பேருங்க, நிறைய பேர் எல்லாரும் அந்த இது சொல்லுவாங்க. எங்கள் மண்ணில் ஒரு ஏக்கர், என்னோடய ஊர்லேருந்து வந்து பெரிய படம் பண்ணும் பொழுது அவ்வளோ ப்ரௌடு எனக்குலாம். ஏன் சாமி, குடும்ப குடும்பமாக தியேட்டரில் போய் குடியிருந்திருக்கிறோம் அந்த அந்த இவருடைய படங்களுக்கெல்லாம். அற்புதமான கவிஞருங்க, அற்புதமான எழுத்தாளர், என்ன மனித உணர்வாளன் படைப்பில், சே சான்ஸே இல்லைண்ணா. அது எனக்கு இன்னும் பொன்னுமணி 2வது பாக ஒரு நாள் கதை சொன்னார், அந்த படம் இன்னும் வெளியே வரல, கட்டாயமாக அந்த படம் நீங்கள் எடுக்கணும்ண்ணா, அது அற்புதமான கதை. நான் அப்படியே அழுதுட்டேன் அந்த கதையை கேட்கும்போது, எனக்கு நெஞ்சில் அப்படியே ஹார்ட் அவ்வளோ டைட் ஆகிடுச்சு, அவ்வளோ பிரமாதமாக சொன்னார். சே அந்த கலைஞன் அந்த படைப்பு வெளியே வரணும்ண்ணா, நான் ப்ரே பண்ணுவேண்ணா, அதுக்கடி அதுதான் ஃபோன் பண்ணி நான் சொல்லிட்டே இருப்பேன் அண்ணங்கிட்ட. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, வந்து வாழ்த்துனதுக்கும் பாராட்டினதுக்கும் ரொம்ப தேங்க்ஸு. என்னுடைய டைரக்டர் வேல்முருகன் சார், அவரை பற்றி நான் ஏந்தங்க சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, என் கூடவே பயணிக்கிற அற்புதமான ஜீவன். ஒரு ஷூட்டிங் இருந்தது, தங்கம் இந்த மாதிரி செய்தி கேள்விப்பட்ட நான் கூப்பிடவே இல்லை, எந்த ஈகோவும் பார்க்காம. இன்றைக்கி என்ன ஆடியோ சொன்னாங்க, ஆமாம் சாமி நீங்கள் வேலையில் இருப்பீங்க, வேலையெல்லாம் விடுங்க தலைவா, நீங்கள் நல்லா வரணும்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டார் சாமி. சூப்பர் சாமி, தேங்க்ஸ், தேங்க்ஸ் சார். இதில் என் செந்தமிழ் சார் வந்து சிந்தனைப்பு படத்தில் என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது அவருக்கு அது தான், அவரை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லியிருந்தேங்க, குஞ்சுமோன் மிகப்பெரிய ப்ரொடியூசரு, நான் பொன் விலங்குன்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன், அப்போ செம குண்டா இருப்பேன், இவர் டிஸ்கஷனில் இருக்கார், பெரிய ஹீரோக்கள் கமிட் பண்ணி வச்சுட்டாங்க படத்தில், இவர் தான் இந்த செவத்தில் ஒன்று கிடைக்க போ, யாருங்க நீங்களா அப்படிப்பா, யார் அது போஸ்ட் ஒட்டியிருக்குது, இந்த பையன் யார், கதைக்கு சூப்பராக நல்லா புரிஞ்சுக்கணும் சார், அது அவர் தான் அவர் சொன்னதே கிடையாது, கதைக்கு சூப்பராக இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு குஞ்சுமோன்ட்டு போய் ஒருத்தர் அறிமுகமாக இருக்கிறானுங்க, இந்த பையன் கதைக்கு நல்லா இருப்பான் போலிருக்கு, நான் யார் அவன், இந்த மாதிரி புதுசு, எத்தனை பிஸ்னஸ் இருக்கு அவனுக்கு, புதுசு சார், ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நம்மளை, என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாருங்கிற ஒத்த காரணத்துக்காக என்னை கூப்பிட்டு பார்த்தாங்க, பேசிட்டாங்க, அப்புறம் நான் ஃபோன் பண்ணுவேன், சொல்கிறேன் சொல்கிறேன் சொல்கிறேன்ட்டே இருப்பார், ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு இந்த ராமமூர்த்தி மூலமாக போட்டால் வச்சா எனக்கு இந்த கதைக்கு இவர் செட் ஆவார், இல்லைன்னா செட் ஆக மாட்டாருன்னு சொல்லிட்டுங்க, படம் வேணாம் அப்படின்னு சண்டை போட்டுட்டு வீட்டில் இருக்கிறாருன்னு சொன்னாங்க. எனக்கு என்னங்க இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணுறீங்க, நான்லாம் சாதாரண ஆள், என்னங்க என்ன போய் இப்படி பண்ணிட்டீங்களே, இல்லை இல்லை சாமி எங்கள் கதைக்கு இந்த நீ இருந்தால் சிறப்பாக இருக்கும் சிந்தனை போக்குன்னு சொல்லி ஒரு 58 நாள் கழித்து குஞ்சுமோன் சரியே கூப்பிட்டு, சரி உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நம்பிக்கை இருக்குது, ஆனால் சின்ன பட்ஜெட்டாக அந்த படம் பண்ணணும், பெருசாக பண்ணக்கூட, சரி பண்ணிடலாம் சார், ஓகே பண்ணுன்னு சொல்லி அதில் எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தாரு. அதில் கதாநாயகனா பட்டி தொட்டியெல்லாம் பட்டையை கலப்புன பாடல்கள் அற்புதமான படம் சார், தேங்க்யூ சார். இன்றைக்கும் நட்பாக இத்தனை வருஷம் கழிச்சும் நாங்கள்லாம் ஒன்றாவே இருக்கோம், நல்லது கெட்டதுனா ஒரு குடும்ப ரீதியாக பழகிக்கிறோம், இதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. இதில் சிறப்பாக ஒன்று சொல்லணும், இசையமைப்பாளர் விஜயசங்கரை பற்றி எல்லோரும் பேசினாங்க, ஒரு லிரிக்கல் வீடியோ சாங் ஒன்று செய்ய முடியாமல் போயிடுச்சு, அது லேட் ஆகிடுச்சுங்கிறதுனால இந்த படத்தில் இன்னொரு பாப்பா ஒரு பெண் அறிமுகப்படுத்தியிருக்கேன், சிங்கர் கண்ணு சங்கீதா, ஒரே நிமிஷம் முகத்தை மட்டும் காமிச்சுக்கணும் வாங்கண்ணா, சும்மா ஒரு வாழ்த்து தான், சந்தோஷமாக இருக்கும்ல வாசாமி, அற்புதமான பாடகி, ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க, வாங்க சாமி சொல்லுங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சார் அறிமுகப்படுத்திடாதீங்க சார், தயவுசெய்து வேணாம் சார்னு ஒருத்தர் தடுக்கிறாரு இந்த மியூசிக் டைரக்டர், ஏன்னா இது அவரோட பொண்ணு, அதனால் அவருக்கு சொல்லாமல் நானே பேர் சொல்லிட்டேன், ஓகே சாமி சாரி சாமி, ஒரு லைன் இப்போ எனக்காக ஒன்று பண்ணுறியா, நான் முடிச்சுக்குவேன், நீங்கள் ஒரு லைன் மட்டும் பாடு, ஏன்னா வறட்சியாக இருந்த பூமியில் அழகான சின்ன வார்த்தைகள் நீங்கள் முடிச்சுக்கும் போது சந்தோஷமாக இருக்கும், சரியா கண்ணா. ஸோ நான் இவங்க பாடுவாங்க, அதுக்கப்புறம் என்னுடைய மனசுலேருந்து பேசுவதற்கு ஒன்றும் இல்லை, உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நிறைய பேர்கள், என்னுடைய தனசேகர் சிஜி, நிவேக்,
அன்பு நண்பர்கள் எல்லாத்தையும் பாதியை மறந்துருப்பேன், மறக்கலையா? காட்வின், காட்வினுங்க, காட்வின் மறந்துருப்பேன். எல்லாத்துக்கும் நன்றி. நான் சொல்லனா கூட கோச்சுக்க மாட்டாங்க எல்லாருமே. அதெல்லாம் நன்றி எல்லாருமே, நம்ம நண்பர்கள் நன்றி. இங்கே வந்திருக்கிற இத்தனை யாரையுமே நான் கூப்பிடலை, ஆனால் நீங்கள் வந்துட்டீங்க, எனக்கு அதை விட பெரிய நன்றி, கோடான கோடி நன்றி. தயவு செய்து நான் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு படத்தை இயக்கியிருக்கிறேன் ஐயா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை எல்லாம் பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன், மக்கள்கிட்ட கொண்டு போய் தயவு செய்து சேருங்க. எனக்குன்னு பெரிய ஊடக சக்தியெல்லாம் இல்லை. என்னுடைய அன்பு பத்திரிகை நண்பர்கள், உங்களுடைய நல்ல அன்பும் உங்கள் உள்ளம்தான் எனக்கு ஊடகம். நன்றி, வணக்கம் சாமி, மகிழ்ச்சி.